திரும்பி உயிர் வாழும் மானம் பார்த்த சிமையிலே உழவும் தொழிலும் நன்றாய் ஓங்க வேணும். உடை பஞ்சம் உணவு பஞ்சம் நீங்க வேணும். நான் திருடில்லை, நான் திருடில்லை. அம்மா அம்மா
வாவா. எங்கம்மா போச்சு? இந்த பக்கம் தான் போச்சு. இந்த பக்கம்மா வாமா, போய் பார்க்கலாம். ஏழைக்கு ஒரு மாதிரியுமா வருது, அதனால பக்குவமும் ஒரே மாதிரியா தாப்பா இருக்கணும். நீ பொண்ணியோட நேரா வீட்டுக்கு போ.
நான் சாத்து கூட ஆர்லிக்ஸும் வாங்கிட்டு வரேன். எந்த வையாபுரிய சொல்றீங்க? உச்சா உள்ள மகனா? ஆமா. அவங்க அம்மா பேரு பார்வதி. ஆமா. அட, அவன் என் பாலிய சினையதனாச்சே. பக்கத்து வீடு, சின்னதுல ஒன்னாதான் விளையாடுவோம், ஒரு இலையில தான் சாப்பிடுவோம். தங்கமான அம்மா வையாபுரி. தங்கமானவர் தான். எங்களை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ, சின்ன வயசுல அப்படி என்னமா வந்துச்சு அவனுக்கு? அது ஒரு பெரிய அநியாயம். நான் காய்ச்சலா படுத்திருந்தேன், அவருக்கும் உடம்பு சரியில்லை. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் போது சென்னிமலை சித்தப்பா கிட்ட இருந்து நம்ம மாயவரம் மாப்பிள்ளைக்கு 200 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேனே. ஆமா, மளிகை கடை வச்சு பிழைச்சுக்கோன்னு பணம் வாங்கி கொடுத்தீங்க. ரெண்டு பேரும் நம்ம தலையில இடிய தூக்கி போட்டுட்டாங்க. சொல்லுங்க என்னங்க? மாப்பிள்ளைகிட்ட இருந்து பணம் வர்ற வழிய காணும். 1 மாசத்துக்குள்ள நானே பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா என் மேல கேஸ் போட போறாராம் சித்தப்பா. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த அதிர்ச்சியில படுத்தவர் தான் அப்புறம் எழுந்திருக்கவே இல்லை. என் பொண்ணு ராஜாத்தி மாதிரி தான் இருக்கு. அவளுக்கும் பட்டு பாவாடை உடுத்தி தலைவாரி பூ வச்சா பெரிய வீட்டு பிள்ளைகளை விட அழகாத்தான் இருக்கும். இல்லை கண்ணு, நீ பள்ளிக்கூடம் போகணும், நல்லா படிக்கணும். என்ன சொல்றோம், நம்ம பொண்ணிய மறந்துடாது. பள்ளிக்கூடம், படிப்பு மறந்துடாது. அவர் போன 1 வாரத்துல கடன் கொடுத்தவர் விடாக்கண்டதா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டாரு. சொர்ணா, 2 பேருக்கு தெரியாம இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடு, அப்புறம் உன் குழந்தைங்களையும் கூட்டிட்டு எங்கேயாவது போயிடு. எங்க போறது? யார் இருக்கா எனக்கு? வேற வழியே கிடையாதுங்களா? இருந்தா உனக்கு செய்யாம இருக்கேன். நான் சொர்ணா, இந்த பாரு, பத்திரம் எல்லாம் எழுதி ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஒரு கையெழுத்து போட்டேன்னா காரியம் முடிஞ்சு. சரிங்க, பொழுது இருட்டுட்டும். இந்த ஊர்ல வேண்டியவன் ஒருத்தன் இருக்கான்னா வையாபுரி என்னத்தாமா சொல்லியிருக்கேன். அப்படியா? இவ்வளவு கஷ்டத்திலேயும் கடவுள் இந்த வழியாவது காட்டினாரே. அவர் இன்னொரு நல்ல வழியும் காட்டியிருக்காராமா. உங்க சின்ன குழந்தைக்கு என்ன அதிர்ஷ்டம் வந்திருக்கு தெரியுமா? பெரிய இடத்துல போய் சேர்ந்துருச்சு. அந்த குழந்தைய பத்தி இனிமே நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. என்ன, என் குழந்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறதா? முடியவே முடியாது. ஐயா, இப்படி சொல்றீங்களே, இது நியாயமா உங்களுக்கு? அம்மா, நீங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி உங்களுக்கு பாதகமா நான் எதையும் சொல்ல மாட்டேன். அந்த ஐயா வீட்டுல உங்க சின்ன குழந்தை செல்வமா செழிப்பா ராஜாத்தி மாதிரி இருக்க போகுது. அத்தனை பெரிய யோகத்தை நாம ஏமா தடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் எப்படியே இருக்கிறது பெத்த மனசு கேக்குமா? கொஞ்ச நாளைக்கு அப்படித்தாமா இருக்கும், அப்புறம் அது செல்வமா வளர்றத பார்த்து நீங்களே பூரிச்சு போயிடுவீங்க. அம்மா, இது உங்க வீடு மாதிரி, இனிமே நீங்க இங்கேயே தான் இருக்கணும். வேண்டாயா, என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்கு ஏதாவது ஒரு வேலை தேடி கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். நம்ம போல ஏழை எளியவங்க பிழைக்கிறதானா கஷ்டம், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாமா? நல்ல சிவம்பிள்ளை வீட்டுக்கு போகணும். இந்த ரோட்டுக்கா போய் பீஸ் கைக்கா திரும்பி சோத்து கைக்கா பாரு. அதை கேட்கலடா, ரிக்ஷா வேணும். ரிக்ஷாவா? இஷ்டத்துக்குன்னு போய. என்னடா அதிக பிரசிக்கத்தனா? இன்ன என்ன, நான் என்கிட்ட வந்து டே என்ன டை என்ன போடுறியே? நாங்கள்லாம் ரிக்ஷா இஷ்டட்டாக்கா அப்படியெல்லாம் கூப்பிடுறதோ? நாங்களும் மனுஷன்தான்ப்பா. சரிதாப்பா, சரிதான். அப்பா, நல்ல சிவம்பிள்ளை வீட்டுக்கு வர்றியா? ஓ, இது வர்றேன் சாமி. என்ன வேணும்? 1 ரூபாய் கொடுப்பா. 4 அணா தருவேன். ஆ, 4 அணாவா? நடந்துக்கினே இரு. நீயா பேசுற? நீ போட்டிருக்கிற சட்டை மாதிரி காலம் பேசுதப்பா. அண்ணா வணக்கம். நமஸ்காரம் அத்தா.
சொக்கனா? ஐயாவா, வணக்கம் வணக்கம். வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? பையன் உண்றங்க, உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேச வேண்டியிருக்கு. உட்கார் அம்மா, அலமேலு நீயும் உட்கார். ஆண்டவன் எங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கல, அதனாலதான் சுந்தரத்தை ஸ்வீகாரம் எடுத்தோம் இல்லையா? அதுதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சுங்களே. அது முதல் நானும் சந்தான லட்சுமியும் தான் அவனுக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லையா? சொல்லுங்க. இந்த நிலைமையில திடீர் திடீர்னு நீங்க பிரசன்னம் ஆகிறது நல்லா இருக்கான்னு உங்களையே கேட்கறேன். என்ன செய்யறதுங்க, புத்திரபாசம் எழுத்துக்கிட்டு வருது. அட, உங்களுக்கு இருக்கலாம் ஐயா புத்திரபாசம், பையனை பொறுத்த வரையில அது ஒரே தடுமாட்டமா போயிடும். அவனுக்கு அப்பாவும் அம்மாவும் நீங்களா நாங்களான்னு கன்ஃபியூஷன் ஆயிடும். அந்த மாதிரியான ரெண்டும் கட்டான் பொசிஷன் இனிமே இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுங்க. என்ன அது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லுங்க சொல்லுங்கன்னா கேளு. நீங்க வரக்கூடாது போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வாங்க போங்க. அவன் கண்ணில் மட்டும் படாதீங்க, தவறி பட்டுட்டீங்க நீங்க தான் அவனுக்கு அப்பாவும் அம்மாவுங்கிறத காட்டிக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சந்தான லட்சுமி, தம்பிக்கு அலமேலுக்கு வேணுங்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சுக்க. ஏமா அலமு, பெரியவன் மோகன் நல்லா இருக்கானா? அவன் ஒழுங்கா இருந்தா எங்களுக்கு ஏமா இந்த அவஸ்தை? நாலாவுக்கு தோசை கூடமா தர்றேன். குழந்தை யாருது? உன் குழந்தையா? ஆமா அம்மா. பாப்பா தோசை கருகி போச்சம்மா. குழந்தையவே பாத்துக்கிட்டு இருந்துட்டேன் அதனாலதான். அடிப்பாவி, குழந்தை மேல கண்ணு போட்டுட்டிய, உன் கண்ணுல கொல்லி வைக்க. அம்மா, நம்ம கிட்ட ஒரு பாப்பா இருந்ததே, அது எங்கம்மா? அது நம்ம பாப்பா இல்ல கண்ணு, இன்னொருத்தருது. அவங்க வீட்டுக்கு போயிட்டது. டாய், என்னமோ ஜீவகாருண்யமா, ரிக்ஷாவெல்லாம் நிறுத்திட போறாங்களாமே. ஏண்டா சொல்றானுங்களே, நமக்கு வேற பைப்பு கொடுத்துருவானுங்களாடா. அத்தை நம்ம தாப்பா பாத்துக்கண்ணு. தெரிஞ்சுக்கினியா, பின்னாடி வர்ற இடைஞ்சல தெரியாதே, முன்னாடி எத்தையோ பண்ணி போடுறாங்க. டாய், புது ஸ்கைல போய் அரணாக்கு வீடியோ வாங்கினோடா. இன்னைக்கு ஆரோக்கியம் பொண்ணு கிட்டே நாலு காசு கொடுத்து நான் சுக்கு தண்ணி போட சொன்னேன்னா. சொக்கண்ணே சொக்கண்ணே, என்னன்னு பார்த்துக்கிட்டும் பார்க்காத மாதிரி போற, வீடு இருந்தா கொடுங்க. ஏம்பா பொழுதன்னைக்கும் பாடுபடுறையே, வீடு கூடவா லாட்ரி? இந்தா. என்ன சொக்கா, பழகினவன்கிட்டயே பட்டின வேலையை காமிச்சிட்டியாப்பா. பார்வதியாரே, கலியுக காரண மகாராஜாவே. ஆமா ஆமா. ஆ, அதோ வரா பாரு, அவ போற வரைக்கும் கொஞ்சம் நான் மறவா நிக்கிறேன். எனக்கு கூட தெரிஞ்ச மூஞ்சாட்டம் இருக்க. யாரம்மா பாக்குற? அவசர வேலைக்கு அனுப்புறா, இங்க வந்து அரட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் மெதுவா பேசம்மா. நீ சும்மாரியா, வேலை அவசரத்தை நீ என்ன கண்ட? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் தங்கச்சி, மரகதம் தானே உன் பேரு? ஆமா. நீ யாரு? அடடே முன்சாமி, உங்க அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ஏய், உன்னை அவசர வேலையை அனுப்பிச்சா இங்க என்ன அரட்டை அடிச்சு நிக்கிற? புத்தி சொல்ல வந்துட்ட. ஆமா, நீ இந்த ஊர்ல என்ன செய்துக்கிட்டு இருக்க? இதோ பாரு தங்கச்சி, ரிக்ஷா இஸ்து பொழைச்சுக்கணும் இருக்கேன். இந்த புண்ணியவான் தான் அடிக்கடி உதவி செய்யறாரு, இந்த ரிக்ஷா கூட அவரு தான். எல்லாரும் ஒரு ஊருக்காரரா போயிட்டீங்களே. மரகதா, இவரும் முனுசாங்க மாதிரி ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருந்தவர் தான். இப்ப மாத்திரம் என்ன, சொந்தமா நாலு ரிக்ஷா இருக்கு, சமயத்துல நானும் தான் எடுத்துக்குவேன். சரி பாப்போம். என்ன தங்கச்சி இவ்வளவு அவசரம்? அவசரமா தான் கடை வீதிக்கு போறேன். நாளைக்கு எங்க எஜமா பொண்ணுக்கு பேர் வச்சு தொட்டில போட போறாங்க, ஒரே அமுக்கலாம். ஆமா, ஒரே கொண்டாட்டமா. நாளைக்கு பழம் பலகாரம் எல்லாம் நிறைய கொண்டாந்து தரேன். சரி சரி, வெறும் ஜவடால் அடிக்காதவா. மரகதம் இப்படி பேசுறதுன்னு நினைக்காத, தங்கமான குணம், பச்சை குழந்தை மனசு. என்னடா பிரேக் போட்டே அடு.
டபுள் சேர்த்து கூடாதப்பா. தானக்காரன் பார்த்தா இஸ்துக்குன்னு போய் கேஸ் எழுதிடுவானே. முன்சாமி, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ போ. சரிப்பா. முருகனா, வாப்பா. ஆமா. என்ன வள்ளி, சௌக்கியமா? இருக்கேம்மா. பொண்ணு எங்கம்மா? இப்பதான் மேல அனுப்பிச்சேன், பாத்துட்டு வரேன். நாளைக்கு உங்க சின்ன குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. நாளைக்கா? ஆமா. பந்தல், கலர் லைட்டு, பாட்டு கச்சேரி, டீ பார்ட்டி, ஒரே தடவுடல் போங்க. போய் பார்க்கணுமே முருகா. சரியா போச்சு. பட்டணத்துல பெரிய வீட்டு சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாது. பங்களா வாசல்ல ஒரு வேட்டன் ஆயிருக்கும், இல்லைன்னா பாஷை தெரியாத ஒரு தடிய நிப்பான். நீங்களும் நானும் அங்க எட்டி கூட பார்க்க முடியாது. குழந்தைய என்னோட வச்சு வளர்க்கத்தான் கொடுத்து வைக்கல. அதுக்கு பிரமாதமா ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதை எப்படியப்பா பார்க்காம இருக்க முடியும்? கண்மணின்னு கூப்பிடுங்க. கண்மணி. என்ன பொம்பளை செய்யறீங்க? சும்மா வேடிக்கை பார்க்க நிக்கிறேயா? வேடிக்கை பார்க்கணும்னா சினிமா நாடகத்துக்கு போமா? இங்கேயே நிக்கிறேன். குழந்தைக்கு விசேஷம் நடத்துறாங்க. ஒம்மாரி தரித்திரங்களா இங்க நிக்க கூடாது. நண்பர்களே, நல்ல சிவன் பிள்ளையின் செல்வக்குமாரிக்கு கண்மணி என்று பெயர் சூட்டும் இந்த சுபவேளையிலே நகர மேயர் நாச்சிமுத்துவின் அன்பளிப்பு. இன்னும் நினைக்கிறேன், உனக்கெல்லாம் மரியாதையா சொன்னா தெரியும். குழந்தை பேரு பொன்னி, தகப்பனார் பேரு பையாபுரி. விலாசம்? அவர் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சுதுங்க. அப்படியா? தாயார் இருக்காங்களா? இருக்காங்க சார். பேரு? சொர்ணம். உத்தியோகம்? அது கூட நீங்க தெரிஞ்சுக்கணுங்களா? என்ன மிஸ்டர், நினைச்சவங்க எல்லாம் சேரதுக்கு தெரியும் தர்ம பள்ளிக்கூடமா? இங்க படிக்கிறவங்க எல்லாம் பெரிய இடத்து குழந்தைக்கு தெரியுமா? அதனால விவரமா பதில் சொல்லுங்க சார். தாயார் உத்தியோகம் பாக்குறாங்களா, இல்ல வாடகை கிடக்கு வருதா, வசதி உள்ளவங்க தானா? ஓஹோ, இவ்வளவு இருக்கா இதுல? இருக்கு மிஸ்டர். இங்க எல்லாம் தரம் தெரிஞ்சுதான் இடம் கொடுக்கறது. சார், இந்த குழந்தையோட தாயாரு இந்த ஊர்ல இல்ல, பர்மாவில் இருக்காங்க. குழந்தை படிப்புக்காக இங்க வந்திருக்கு. ஒரு வருஷத்து பீசும் மொத்தமா அனுப்பிச்சுட்டாங்க. ஓஹோ, அப்போ சேர்த்துக்குவீங்க? இனிமே அது நம்ம பொறுப்பு மிஸ்டர். பொன்னி வாமா, பிரின்சிபால் கிட்ட போலாம். அப்படி நான் சொல்லலன்னா பொன்னியை ஸ்கூல்ல சேர்க்கறதே சந்தேகமா போயிருக்கும். அம்மா, இன்னொன்னு கூட உங்ககிட்ட சொல்லணும். பொன்னிக்கு நீங்க தான் அம்மான்னு அதுக்கு தெரியவே கூடாது. இது என்ன முருகா இப்படி சொல்ற? விஷயம் இல்லாம சொல்லுவேனா? பொன்னியோட அம்மா தோஷக்காரின்னு தெரிஞ்சா ஸ்கூல் பிள்ளைய பக்கத்துல கூட வரவிடாது. கிளாஸ்ல கடைசி பெஞ்சு தான். சொல்ல போனா வெளியில கூட அனுப்பிச்சிருவாங்க. என்ன உலகம் பா இது! ஒரு குழந்தை எனக்கு இல்லைன்னே போயிடுச்சு. இன்னொன்னு, மகன்னு கூட கூப்பிடக்கூடாதுங்கிறிய. ஏழையா பிறந்துட்டா இதெல்லாம் அனுபவிச்சு தானம்மா ஆகணும். நமக்கு வேண்டியது என்ன? குழந்தைய நல்லா இருக்கணும். உங்க மனசை தைரியப்படுத்திங்கம்மா. உலகம் போற போக்கிலே உள்ளது எதுமே நடக்கலே. உலகம் போற போக்கிலே உள்ளது எதுமே நடக்கலே. குலமும் குணமும் சந்தியிலே இப்ப பணம் தான் பேசுது பந்தியிலே. குலமும் குணமும் சந்தியிலே இப்ப பணம் தான் பேசுது பந்தியிலே. இப்ப பணம் தான் பேசுது பந்தியிலே. உலகம் போற போக்கிலே தலைவிரிச்சாலும் பஞ்சத்திலே பெற்ற தாய்க்கு பிள்ளைக்கு சொந்தமில்லை. ஏ
தலைவிரிச்சாலும் பஞ்சத்திலே பெற்ற தாய்க்கு பிள்ளைக்கு சொந்தமில்லே. சமயம் பார்த்து நிலை இழந்தவன் பொருளை தம்பசமாக்கிடும் நாட்டிலே. பணந்தா பேசுது பதியிலே, இப்ப பணந்தா பேசுது பதியிலே. பகல் வேஷம் போட்டு காலமடா பல தகல் வேலை செய்யும் நாளிடடா. பகல் வேஷம் போட்டு காலமடா பல தகல் வேலை செய்யும் நாளிடடா. யாருக்குள்ளே தடல் இலையெல்லாம் அட பகவானே இதை பார்க்க சகிக்கலே. உலகம் போற போக்கிலே உள்ளது எதுவுமே நடக்கலே. உலகம் குணமும் சந்தியிலே, இப்ப பணந்தா பேசுது பந்தியிலே, இப்ப பணந்தா பேசுது பந்தியிலே. உலகம் போற போக்கிலே. வர்றியா? ஆமாண்ணா. உட்கார். அலமேலுக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் எழுதிருந்தியே, எப்படி இருக்கு? இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு, கண்டிப்பா போயிடும். அவசரம் என்னடா அது? புதுசா வாங்குற வண்டி பழைய செட்டுக்குள்ள போகுமான்னு பார்க்க சொன்னீங்களா? போயிடுங்க. சரி சரிப்பா. சரிதான் அண்ணா. ஏதாவது பணங்கணம் வேணுமா? இல்லைண்ணா. அலமேலு கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு தரமாவது சுந்தரத்தை பார்க்கணும்னு ஒரே ஏக்கம். ஒன்னடங்க, நீ படிச்சவன் பண்டிதனும் கூட, நீயோ அலமேலோ சுந்தரத்தை பார்க்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன். மறுபடியும் வந்து பல்ல காட்டுறதுல அர்த்தமே இல்லை. சுந்தரம் எங்க குழந்தை, அவனுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அனுப்புறம் போமா? சரிப்பா. தம்பி சுந்தரம். அப்பா இந்த மாமா யாருப்பா? எல்லாம் நம்மளவங்க தான். டேய் சொக்கா. இதுமா தமிழையாவா? வணக்கம். வணக்கம். ஏய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னா தமிழையாவா தெலுங்கையாவா? இல்லைங்க. என்ன இல்லைங்க? வா தம்பி. அண்ணா அலமேலும் மண்டையை போட்டுட்டா கொள்ளி வைக்க பிள்ளை இல்லைங்க. ஏன் தலைப்புள்ள மோகன் இருக்கானே, அவன் வீட்டை விட்டு ஓடி போய் 6 மாசம் ஆச்சு. திரும்பி வரவே இல்லையா? வரல. அவன் இருக்கிறத விட தொலைஞ்சு போறதே மேலுன்னு நாங்களும் தேடாம விட்டுட்டோம். ஒன்றங்க, கதையை விளக்காத, கண்டிஷனா சொல்றேன், சுந்தரத்தை அனுப்ப முடியாது. பாவங்க, சாக போற நேரத்திலயாவது அலமு ஒரு தடவை சுந்தரத்தை பாக்கட்டுமே, என்ன கெட்டு போயிடும்? என்ன கெட்டு போகும்னு எனக்கு தான் தெரியும். சந்தாலட்சுமி, நீ இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாது. செல்ல சலுகை தயவு தாராளம் எல்லாம் உன் கண்மணியோட வச்சுக்க. அப்ப உன் குழந்தை சுந்தரம் நான் கிழிக்கிற கோட்டை நின்றுதான் வளரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றங்க, சுந்தரத்தை அனுப்ப முடியாது. வேற பேச்சு இருக்கா? ஒண்ணும் இல்லைண்ணா. சரி வா, காபி சாப்பிடலாம். செல்வமே, வெட்டாத கோபுரத்துல இருந்து தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு நினைச்சு. ஆனா இன்னைக்கு என் கண்ணே கண்மணி. போறமா பாக்குற? அம்மாமா அம்மா. கும்பலையா இருந்து கூட பட்டம் பகல திருட வந்திருக்கேன். என்ன துணிச்சல் அடி உனக்கு? உனக்கு படிச்சு கொடுக்கற பாடத்துல இந்த ஊர்லயே திருட்டு ஒழியும். அம்மா ஆண்டவன் நிறைய சொல்றேன், நான் திருடி இல்லம்மா. ஓஹோ, கையில அகப்பட்டத சுத்துற கௌரவமான ரகம் போல இருக்கு. கிடையாது தாயே. என்னடி கிடையாது? குழந்தை செயல தொட்டு தொட்டு பார்த்ததை என் கண்ணால பார்த்தா ஏக்கவா பாக்குறேன். நடக்காதடி நடக்காது. அம்மா குழந்தை லட்சுமி ஆட்ட இருக்கேன்னு பக்கத்துல போய் பார்த்தேன், அவ்வளவுதான். சத்தியமா அவ்வளவுதாம்மா. கால பிடிச்சு கேக்குறேன். ஐயா ஐயா, யாராவது கொஞ்சம் ஒடியாங்களா? ஏமா என்ன நடந்துச்சு? இவ்வளவு கொஞ்சம் குட்டி சொல்றேன். அட குடியா முருகா. அட முருகன்
உங்களை புடிச்சு எடுத்துக்கிட்டு வா. எங்கம்மா கொண்டு போகணும்? இந்த கழுதைய கொண்டு போலீஸ்ல தள்ளணும். ஏமா என்ன செய்தா இவ? பச்சை குழந்தை கழுத்துல இருந்த செயின அறுத்துக்கிட்டு ஓட பாக்குறாள. அட ஒப்புறாள, பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. சரியா போச்சு, ரொம்ப யோக்கியமா தெரியுறவங்கதான் இந்த காலத்துல பெரிய பெரிய திருட்டெல்லாம் செய்யறாங்க. சரி எழுத்துக்கிட்டு வா. என்னகிட்ட ஒப்படைங்கம்மா? முத்து முத்துன்னு முத்துறதுல பத்து நாளைக்கு படுக்கை விட்டு எழுந்திருக்க கூடாது. இன்னும் பத்து நாள் சேர்த்து சொல்லுங்கம்மா. இருபது நாளைக்கு இருந்த இடத்தை விட்டு அசையாத பிடிக்க செய்திடுறேன். சரி எழுத்துக்கிட்டு பா. போங்க 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 அம்மா. நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? தான் கேட்டாலும் என் மனசு கேட்கணுமே முருகா. கொஞ்ச நேரத்துல என்ன பேச்சு பேசிட்டாங்க பொம்பளை? திருடின்னு சொன்னா என்ன தப்பு? நான் திருடத்தானே வந்தேன். என் கண்மணி என் பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு பார்வை திருட வந்தேன், ஒரு முத்தம் திருட வந்தேன், ஒரு இன்பம் திருட வந்தேன். அம்மா இதுல நிறைய படம் இருக்கு, இது நோட்டு, இது பென்சில். என் கண்ணு உன்னைக்கு நீங்க தான் அம்மானு அதுக்கு தெரியவே கூடாது. ஏமா அழுவுற, நான் பள்ளிக்கூடம் போறது உனக்கு பிடிக்கலையா? அது இல்லடா கண்ணு, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னம்மா சொல்லணும்? பொன்னி இனிமே என்ன நீ அம்மானு கூப்பிட கூடாது. ஏன்? என் மேல உனக்கு பிரியம் இல்லையா? இல்லடா கண்ணு, உங்க அம்மா வேற ஊர்ல இருக்கா, உன்னை வளர்க்கறதுக்காக தான் என்கிட்ட அனுப்பிச்சிருக்கா. பொய் சொல்ற. நிஜமா கண்ணு, உங்க அம்மா யாருன்னு பள்ளிக்கூடத்துல யாரும் கேட்டா அம்மா பர்மாவில இருக்கான்னு சொல்லணும். தெரிஞ்சுதா? மாட்டேன். பொன்னி பள்ளிக்கூடத்துல போய் சொல்லக்கூடாது கண்ணு. வந்துட்டேன் சாமி. கொஞ்சம் ரிக்ஷா வேணுமாப்பா? ஏறுப்பா போலாம். ஏறதுக்கு இல்ல, ரிக்ஷாவை நானே இழுத்துக்கிட்டு போகணும். என்ன வாத்தியார கிண்டல் பண்றிய? இல்லப்பா, இந்த ரிக்ஷாவை வச்சுதான் ஒரு பெரிய காரியத்தை நடத்தணும். பெரிய காரியத்தை நடத்தணும்னா அதுக்கு ரிக்ஷா இல்ல அண்ணாத்த, துட்டு வேணும் துட்டு. இதுக்கு ரிக்ஷா தாப்பா வேணும், சரியா இல்லையா? ஐயா எந்த வாத்தியார இப்படி கோச்சுக்கணிய? உனக்கு இல்ல அதா இந்த இஸ்தம்போ. ரொம்ப நல்லவங்க, என்ன அவங்க வீட்டு மனுஷியாட்டமே வச்சிருக்காங்க. அப்ப பரவாயில்ல. சாப்பாடு? சாப்பாடு இருப்பு எல்லாம் அங்கேயேதான். குழந்தைங்களை பாத்துக்கணும், அதுங்களுக்கு வேணுங்கறதெல்லாம் கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான் வேலை. அப்படியா? நீ ரொம்ப நல்லவன் முருகா. ஆனா இன்னைக்குதான் ரொம்ப கெட்டவனா நடந்துகிட்டேன். இந்த பார்க்கல பிடிச்சனே ஒரு பொம்பளை. ஆமாமா மறந்துட்டேன், என்னாச்சு? பார்க்க போனா உன்ன மாதிரி அவளும் நல்ல மனுஷி, அடிச்சு போட்டமேனு அப்புறம் வருத்தப்பட்டேன். அடப்பாவுமே, உங்க ஐயா விட்டு குழந்தை இருக்குது பாரு, அதே மாதிரி அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குதான். அதே மாதிரின்னா அதே மாதிரி தானா? அந்த ஞாபகத்துல கொஞ்ச நேரம் நின்னு பாத்துருக்குது. ஐயோ பாவம், அவளை என்ன பாடுபடுத்திட்டேன். பாத்துக்க, இந்த பொம்பளைங்க சமாச்சாரமே அப்படித்தான், அவசரத்துல ஒண்ணு செய்து போடுறது அப்புறம் நினைச்சு வருத்தப்படுறது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாள முருகா. நீ ஒண்ணு செய்தா அதையெல்லாம் மறந்துடுவாய். என்ன செய்யணும் முருகா? ஒரு அஞ்சோ பத்தா கொடுத்து விடலாமா? பாத்தியா, இந்த பணக்கார வீட்டுல வேலை செய்யறதுனால தானே உனக்கு அந்த புத்தி போகல. அவனுங்க திமிர்ல ஏதோ செய்து போடுவானுங்க, அப்புறம் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதுக்காயி? வேற என்ன செய்யலாங்கிற? அந்த பொம்பளை எப்போவாது குழந்தை பக்கம் வந்தா குழந்தைய பார்க்கட்டும். ஆனா குஞ்சுனதுன்னா குஞ்சுக்கிட்டு தான் போகட்டுமே, என்ன குறைஞ்சா போயிடுது. என்ன இதுக்கு பிரமாதமா யோஜனை பண்ற? குழந்தை என்ன தேஞ்சா போயிடும். இந்த பாரு, அவன் நம்ம ஜாதி, உழைக்கிற ஜாதி, நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கணும் பாரு. சரிதான் முருகா. டேய் இன்னொரு பிளேட்டு பக்கோடா. பாப்பா கண்ணு, கண்மணி, அம்மா எனக்கு நீங்க செஞ்சிருக்கிற உதவி அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாதுமா. நீங்க மகராசியா இருக்கணும். இதோ இருக்கேன் அஜமா. அம்மா இந்த குழந்தையோட அப்பா அம்மா வர்றாங்க, பெரிய இடம். நீ எடுத்த தொட்ட முத்தம் கொடுத்தங்கிற தெரிஞ்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். நீ சீக்கிரமா போயிடுமா? நீங்க இவ்வளவு உதவி செய்ததே போதுமா. வர
இந்த பொம்பளை யார் மரகதம்? எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச வயதுமா. அம்மா, குழந்தை எவ்வளவு நேரம் இங்க வச்சிருக்கலாமா? காத்து ஜில்லு அடிக்கிறத தெரியல, என்ன ஆகும்? என்ன ஆகும்? டாக்டர் பில்லு 50-100 ஜாஸ்தி ஆகும். காத்து அடிக்க போகுது, ஜாக்கிரதா குழந்தை முடிக்க. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. ஒண்ணும் வேணாமா, குழந்தை ஸ்கூலுக்கு போகுதா? ஆமா. கண்மணி, அந்த அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. அப்ப வரட்டுமா, போலாம்ப்பா. நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செய்யற? ஸ்கூலுக்கு நேரமாச்சு, புறப்படு. அம்மா, பென்சில் செய்ய பிளேடு வேணுமா? வாங்கி தரிய? வேண்டாம் பொன்னி, கைய வெட்டிக்குவ. மாமா வரட்டும், பென்சில் கட்டர் வாங்கி தர சொல்றேன். சரிம்மா, உன் இஷ்டம். என் கண்ணு எனக்கும் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வேணும். அது வேண்டாண்டா அம்மா, நீ சின்ன பொண்ணு, அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நல்ல 3 சக்கர சைக்கிள் வாங்கி தர்றேன். முடியாது, எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும். பாப்பா, அழாதேம்மா. நெய்யா, வாம்மா. கண்ணு, உனக்கு ஒரு பொம்மை கொண்டாந்துருக்கேன் பாரு. பொம்மையை பாரு, பொம்மையூஞ்சி மாதிரி. கண்மணி, ஐயோ, என்ன தொட வந்துட்டாளே, அவளை போ சொல்லு. பாவம்மா, அப்படியெல்லாம் சொல்லப்படாது. போ சொல்றியா இல்லையா? போ சொல்றியா இல்லையா? வேண்டாம்மா, வேண்டாம், நானே போயிடுறேம்மா. அறிவு சொல்வேன் கேட்பாய், நீ ஆடி பாடு பா.
உலகு வரது என நான் ஆடுவேன், புது யுகம் பெறவே தினம் போராடுவேன். வீரமாது என புவி மேல் கலை செல்வம் சூழவே வாழ்வேனே. வீரமாது என புவி மேல் கலை செல்வம் சூழவே வாழ்வேனே. இறைவனை பெண்கள் விடுதலை காண ஆணோடு சரி நிகர் நின்றே. இறைவனை பெண்கள் விடுதலை காண ஆணோடு சரி நிகர் நின்றே. புது யுகம் பெறவே தினம் போராடுது. ஆஹா 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 ஆஹா. மதிமுகரது என நான் ஆடுவேன், புது யுகம் பெறவே தினம் போராடுவேன். நான் சீராணியை புகழ்ந்து பாடிடுவேனே. நான் சீராணியை புகழ்ந்து பாடிடுவேனே. அவள் அறிவினை நானே அடைந்திடுவேனே. எதிலும் காணுவேலையமே. அவள் அறிவினை நானே அடைந்திடுவேனே. எதிலும் காணுவேலையமே. பழமைகள் நீங்கும் புதுமையினாலே மாறாத பெருமை கொள்வேனே. புது யுகம் பெறவே தினம் போராடுவேன். மதிமுகரதி என நான் ஆடுவேன், புது யுகம் பெறவே தினம் போராடுவேன். ஹலோ பொன்னி. ஏது போஸ்ட் ஆபீஸ் பக்கம்? தபால் போட வந்தேன், வேலைக்கு அப்ளிகேஷன். வேலைக்கா? காலேஜுக்கு போறதாக சொன்னேன். போகலான்னு தான் ஆசை, ஆனா நான் ஏதாவது வேலை பார்க்கணும்னு பர்மாலிருந்து அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. ஓ ஐ சி. சுந்தர் நீங்க என்ன செய்ய போறீங்க? எதுக்காவது ட்ரை பண்றீங்களா? பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்கு? உனக்கு தான். இந்த குறும்பு தானே உங்களை விட்டு போறதில்லை. சுந்தர் நிஜத்தை சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? அது உன்னை பொறுத்திருக்கு பொன்னி. சுந்தர் அவசரப்படாதீங்க, அம்மா அந்நிய நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது. அவங்க வந்துடட்டும். ஓகே பொன்னி, ஐ சூஸ் ஏ. நான் வரட்டுமா? சரியோ. சந்தாலட்சுமி, இந்த தம்பதிகளை பார்த்தியா? மாப்பிள்ள யார் சொல்லு பார்க்கலாம். தெரியலையே, யாரோ வடக்கத்தியா மாதிரி இருக்கு. கோட்டும் சூட்டையும் பார்த்துட்டு அப்படி சொல்ற. இவன் நம்ம மோகன். எந்த மோகன்? நம்ம பொண்ணுங்க மகனா? அட சந்தாலட்சுமி, பொன்னுரங்கம் குடும்பம் புகஞ்சு போன மாதிரி பார்த்தியா? ஆலமேல செத்த ஒரு மாசத்துக்கெல்லாம் அவனும் போயிட்டான். இந்த பய அங்க இங்க சுத்தி கடைசியில பம்பாயில போய் எவ்வளவு ஒரு வடநாட்டுக்காரியை பிடிச்சிருக்கான். ஏங்க இவன் தான் மோகன்? என்ன நிச்சயம்னு கேக்குற? ஆள் எழுத்து இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் உனக்கு அது தெரிய போகுது. உட்கார் சொல்றேன். தாயாரு, தகப்பனாரு, ஊரு, பேரு எல்லா விவரமும் பையனை பத்தி போட்டிருக்கு. சந்தாலட்சுமி, மோகனுக்கும் சுந்தரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தியா? சுந்தர் ஒண்ணு ஞாபகம் வரும். சுந்தர், சுந்தர் இதோ வந்துட்டேன்பா. என்னப்பா? அஞ்சு மணிக்கு எங்கேயோ போகணும் நீ? ஆமாப்பா, ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி. அப்பா நானும் போகணும்ப்பா பார்ட்டிக்கு. சரி, ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு வந்துருங்க. முடியாது. ஏன்? சுந்தருக்கு தான் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, அதுல போட்டுமே. ஏம்மா ஒரே இடத்துக்கு போறீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா கார்ல போயிட்டு வந்தா என்னம்மா? வேண்டாம், நான் பார்ட்டிக்கே போகலப்பா. இதுக்கம்மா இப்படி அழற? என்னங்க குழந்தை தனியா போகணும்னு விரும்புது? போகட்டுமே. சரிதான்ப்பா, என் மோட்டர் பைக்கிலே நான் போறேன். நீ வண்டி எடுத்துக்கிட்டு போமா. தேங்க்யூ மம்மி. இருக்கிறது ரெண்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருக்கக்கூடாது. கீரியும் பாம்பும் தான். உங்க சுந்தரம் தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனா என்னவா? ஏன் உங்க கண்மணி தான் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சுக்கிட்டா என்னவா? பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று எங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பாமா விஜயம் எனும் நாடகத்தை நாட்டியமாக நடத்தப் போகிறோம். குற்றங்குறைகளை மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி மாணவிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆடுவோமே மூஞ்சல்
தேவலோக பாரிஜாதம் இது சீரால் உயர்ந்தது வினோதம் இது தேவேந்திரலோக பாரிஜாதம் ஆவல் மிகுந்த உங்கள் தேவிர தன்னிட ஆவல் மிகுந்த உங்கள் தேவிர தன்னிட அன்பதிகம் கொண்ட ஒரு பெண் கொடி தலையிலே சீவி முடித்து வைக்க வேணும் தீவி நாராயணன் 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 அபாக்யவதி பாமா நீ அபாக்யவதி பாமா உன் அதிர்ந்தம் இப்படியாமா உன் அதிர்ந்தம் இப்படியாமா நீ அபாக்யவதி பாமா மகாபாக்யவதினா அந்த மாதவன் மகி சதினா தகாதவாத்தையுமே காரணம் தயவோடு சொல்லலாமா இந்திரன் தந்த பாரிஜாத மலர் குணத்தையே நான் கொண்டு வந்தேன் மலர் குணத்தையே நான் கொண்டு வந்தேன் என்னை இடைமறித்து அதை மாயம் பறித்தார் எனது மனம் அந்த மிகுந்தே அவரே கையா சூட்டினார் அந்த மிகுந்தே அவரே கையா சூட்டினார் ஆடி பாடியன் கண்ணுங்காலே அன்புடனே பாராட்டினார் ஆடி பாடியன் கண்ணுங்காலே அன்புடனே பாராட்டினார் அபாக்யவதி பாமா வரட்டும் என்னிடம் ஆயவன் இங்கே என் வாசல் தேடி வரட்டும் என்னிடம் ஆயவன் இங்கே வாசல் தேடி வரட்டும் உருட்டும் புரட்டும் திருட்டு தனமும் முன்னாடி நானும் கண்டது தானே வரட்டும் இங்கே வரட்டும் பாமா பாமா சாமி சத்ய பாமா கதவை திறவாய் என்ன சாமி சத்ய பாமா கதவை திறவாய் கதவை திறவாய் 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 என்ன சாமி சத்ய பாமா கதவை திறவாய் ஏமாந்த பெண்களி பாமாவல்ல வெளியே போய்வார்கள் இனி ஏமாந்த பெண்களி பாமாவல்ல வெளியே மீதில் இந்த கோபமே எந்தன் மீதில் இந்த கோபமே உரையேது செய்தேன் எந்தன் மீதில் இந்த கோபமே அந்தரங்கம் தன்னிலே அந்தரங்கம் தன்னிலே நீ அல்லாமல் வேறுண்டோ சொல்வாய் மடமானே எந்தன் மீதில் இந்த கோபமே இதுதானோ பிரமாதம் இதற்கு ஏன் இத்தனை தொல்லை இதுதானோ பிரமாதம் இதற்கு ஏன் இத்தனை தொல்லை அந்த சுந்தர மலர் அணுவே நான் சொன்னால் மரம் இங்கு தோணுமே சுந்தர மலர் அணுவே நான் சொன்னால் மரம் இங்கு தோணுமே எங்க பார்
காணாமல் என் வீட்டை கூட்ட ஒரு பூவெல்லாம் காணாமல் நீ எடுக்க காரணம் சொல்லு காணாமல் நீ எடுக்க காரணம் நான் ஏதும் அறியேன் தங்கையே காரணம் நாயகன் மாயவனு கேட்கணும் காரணம் நாயகன் மாயவனு கேட்கணும் உன் நாயகன் என்னாசை கண்ணனா இல்லை நியாயமாக நீ சொல்லு அண்ணனா போதும் நாக்கை அடக்கு வெறும் வார்த்தை எதற்கு அடி மானங்கட்டவளே மாயன் யாருக்கு சொந்தம் ரெண்டு பேருக்கும் சொந்தம் இந்த ஊருக்கும் சொந்தம் இந்த உலகுக்கே சொந்தம் கிடக்குது போன்னு பாக்க பாக்க படிச்ச மாதிரி அளக்கறா என்னடி சொன்ன யாருக்கு சொந்தம் கிட்ட போய் தொட்டா தெரியும் மாயவன தொட்டா என்னடி செய்வேன் அது எப்பவா தெரியும் நீ பாண்ட பாரு மரமங்கே மலருங்கேன்னு அந்த மாதிரி உன் கையங்கே விரலிங்கே உன் வாயங்கே பல்லிங்கே புரியுதா அப்படியா நான் தொட்டேன் ஆ தங்கச்சி வா ஏன் அக்கா வா நாம் இரண்டு பேரும் இனிமேலேதான் ஒண்ணு நீ இந்த கண்ணு அவ இந்த கண்ணு மூன்று பேரும் எப்போதும் தான் ஒண்ணு இப்படி இனிமே செய்வதில்லை என்றே சத்தியம் பண்ணும் ஆகட்டும் இது சத்தியம் இது சத்தியம் சத்திய பாமா ஏம்மா மிஸ்டர் நல்லசிவம் இருக்காரா வெளியூர் போயிருக்காங்க அவர் சம்சாரம் சுந்தரம் யாரும் இல்லை வாட் எ டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன செய்யறது போயிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்க இப்படியா ஏம்மா இந்த ஊர்ல டீசெண்டா ஹோட்டல்ஸ் இருக்கா ஹோட்டலுக்கு என்னங்க பஞ்சம் இப்பதான் தெருவுக்கு நாலு முளைச்சிருக்கேன் நான்சென்ஸ் ஹை கிளாஸ் மனுஷன் ஹை கிளாஸ் ஹோட்டல்ல தான் தங்குறது பாம்பேல பிரின்ஸ் கல்கட்டால கிங் டெல்லியில எம்பரர் இங்கேயே இருக்குதுங்களே மயிலாப்பூர்ல மாருதி விலாஸ் மாம்பழத்துல கருட பவன் மரகதம் குட் மார்னிங் யங் லேடி குட் மார்னிங் நீங்க மிஸ்டர் நல்லசிவம்ஸ் டாட்டர் ஓ ஐ சி நானும் கூட அவருக்கு சொந்தம் பாம்பேல இருந்து வந்தேன் பிசினஸ் சம்பந்தமா அவர் இங்க இருப்பார் நான் இங்கேயே தங்கலாம்னு நினைச்சேன் என்ன செய்யறது அவங்கதான் ஊர்ல இல்லையே அதனால என்ன ஹோட்டல்ல தங்க சொல்லி அம்மா யோசனை ஸ்டூபிட் சரியான வார்த்தை வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தான் விருந்தாளிய விசேஷமா கவனிக்கணும் அசல் பெரிய மனுஷத்தன்மை இதுகளுக்கெல்லாம் எந்த காலத்துல புத்தி வருமோ வரவே வராது மரகதம் அவர் பெட்டி எடுத்து கெஸ்ட் ரூம்ல வை தேங்க்யூ ஒண்ணும் பேச வேண்டியது இல்ல உங்க பேரு சமரசம் புது ரகமா இருக்கே காரணத்தோடு வச்சது நவரசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தி நைன் எமோஷன்ஸ் அதுல எது வந்தாலும் நமக்கு பேலன்ஸோட தான் வரும் கோபம் வந்தா கொந்தளிக்க மாட்டேன் வீரம் வந்தா வீணா துள்றது கிடையாது சந்தோஷம் வந்தா அளவோட இருக்கும் சஞ்சலம் வந்தாலும் அதுக்கு மேல போகாது அதனால அடியனுக்கு பேரு சமரசம் பிரில்லியன்ட் உங்க பேரு கண்மணி ட்ரெமண்டஸ் இந்தாமா ஸ்கூலுக்கு நேரமாச்சு எல்லாம் எனக்கு தெரியும் நீ சும்மா இரு மிஸ்டர் சமரசம் எஸ் வந்து பேசலாம் ஆஸ் யூ ப்ளீஸ் சரியோ சரியோ மிஸ்டர் உங்க ரூம் அங்க மகா மனுஷன் சாப்பாடு தயாராயிட்டுதா ஆயிட்டுதுங்க எஜமா அம்மா வரலீங்களா இல்ல சுந்தரமும் சொக்கனும் கூட அங்கேயே தான் இருக்காங்க நான் முக்கியமான பத்திரம் ஒன்ன மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த வண்டிக்கே கிளம்பணும்
ஆமா, வந்தது யாரு? யார சமரசமா? பேரே விசித்திரமா இருக்க. ஆள் கூட அப்படித்தாங்க இருக்கான். ஹலோ பெரியப்பா, குட் மார்னிங். யார் தம்பி நீ? தெரியல, நல்லா பாருங்க. தெரியலையே. தமிழ் பண்டித் பொன்னுரங்க இருந்தாரு. ஆமா, அவரோட மூத்த மகன். ஓ மோகன். பாடம் நீ சமரசம். பேரை மாத்திட்டியா? தட்ஸ் இட். மோகன் மாஜி சமாச்சாரம், சமரசம் இன்னைக்கு விஷயம். வைத்திவே பெரியப்பா, என் தம்பி சுந்தரம். மோகன். எக்ஸ்கியூஸ் மீ. சமரசம். சமரசம், கொஞ்சம் கூட வா. சமரசம் உள்ளவா. சமரசம், எனக்கு குழந்தையே பிறக்காதனால தான் சுந்தரத்தை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். தெரியுமில்ல? தெரியுமே, அப்பா சொல்லியிருக்கார். ஆனா அவனை என் வயிற்று குழந்தைன்னு நினைக்க முடியாதான் இதுவரைக்கும் வளர்த்து வந்திருக்கேன். ரொம்ப கரெக்ட். வருஷ கணக்கா வளர்த்து பணத்தை பணம்னு பார்க்காம படிக்க வச்சு திடீர்னு ஒரு நாள் அவன் உங்க குழந்தைங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா மனசு பொறுக்குமா? நீயே சொல்லு. மனசு பொறுக்குமா நான் கேக்குறீங்க? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி எனக்கு ஏற்பட்டா புத்தி கலங்கி ரத்த ஓட்ட நின்னு போய் ஹார்ட் வெடிச்சு அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். பெரியப்பா நீ நல்ல புத்திசாலி, அதனாலதான் விஷயத்தை இவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். சமரசம், இந்த விஷயத்துல உன் உதவி எனக்கு தேவையா இருக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்களுக்காக என் உடல், பொருள், ஆவி இதுல எது வேணும்னாலும் தர்றேன். இல்ல எல்லாத்தையுமே தந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சுந்தரம் யாரு நீ யாருங்கிறது அவனுக்கு தெரியவே கூடாது. வாட் யூ சே? பெரியப்பா இந்த நிமிஷம் முதல் மிஸ்டர் நல்லசிவம்னே நீ என்ன கூப்பிடணும். ஐயோ, நீங்க வயசுல பெரியவங்க, என்ன கொன்னால நான் அப்படி கூப்பிடுவேனா? என்னதான் பம்பாயில இருந்தாலும் தமிழன் பண்பு தவறிடுவானா? அதெல்லாம் பார்த்தா விஷயம் சிக்கல் ஜாஸ்தி ஆயிடுதுப்பா, அதுக்காகத்தான் சொல்றேன். As you please. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அது சரி பெரியப்பா, சாக போற தாயை பார்க்க கூட அனுமதி கொடுக்கல, பெத்த தாய் தகப்பனுக்கு கொல்லி வைக்க கூட பெர்மிஷன் கொடுக்காத பெரிய மனுஷன் நீங்கன்னு சுந்தரத்துக்கிட்ட எப்படி சொல்லாம இருக்கிறது? நோ, மனசாட்சிக்கே ரொம்ப விரோதம். ரத்த பாசத்தையே ரத்து செய்ய வேண்டிய பெரிய மோசடி இல்லையா பெரியப்பா? சமரசம். ஓ ஐம் சாரி இல்லையா மிஸ்டர் நல்லசிவம். சமரசம், இந்த உபகாரத்தை நீ எனக்கு எப்படி செய்துதான் ஆகணும். செய்தா பதிலுக்கு எது வேணும்னா செய்வீங்க தெரியும். ஏன்னா பாதுகாக்க வேண்டியது பெரிய ரகசியம், டெரிபிள் சீக்ரெட். ஆனாலும் எஸ்ங்கிறத தவிர நீ வேற ஒண்ணுமே சொல்லக்கூடாதப்பா. ஐ சி. ஆல் ரைட். மரகதா, வண்டிக்கு டைம் ஆச்சு, நான் வர்றேன். புதுசா வந்திருக்கான சமரசம், எங்கவே எங்கே வெளியே போயிருக்கான். எஜமா, மனுஷன் பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பாதகம் இல்ல, அவன் இங்கேயே இருக்கட்டும். ஆனா நீ மட்டும் அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே கவனிச்சுக்க. நான் கவனிச்சுக்கிறேன் எஜமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காலேஜுக்கு போற பொண்ணுனால ஒரு மாத்து கம்மியா தான் பாப்பாங்க. படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும்னு பொண்ணுக்கு ஒரே ஆசை. சரியா போச்சு போங்க. படித்த உடனே உத்தியோகம் என்ன ரெடியாவா காத்துக்கிட்டு இருக்குது. பணக்கார வீடாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. மற்ற பொண்ணுங்க படிட்டு சரியான வேலை கிடைக்காம பஸ் கண்டக்டர்லேருந்து பாம்பே ஷோவில் டிக்கெட் விற்கிற வரைக்கும் வந்தாச்சு. பொண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு குழப்பமாக இருந்துச்சு. பர்மாவுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், இன்னும் பதில் வரலன்னு சொல்லி வச்சேன். ரொம்ப ரைட்டம்மா, இனிமேல் கேட்டால் பதில் வந்துருச்சுன்னே சொல்லிவிடுங்க. மேல் படிப்பு வேண்டாம். அம்மா, ஸ்கூல் பக்கம் போயிருந்தேன், பரீட்சை பாஸ் பண்ணிட்டியே, இன்னும் என்ன செய்ய போறேன்னு எல்லாரும் கேக்குறாங்கம்மா. பர்மாவிலிருந்து பதில் வந்துட்டும் பொண்ணி. எப்பம்மா வரும்? ஏம்மா வேணும்னா ஒரு தந்தி ஒன்று கொடுத்து வச்சிடலாமா? கொடுக்கலாம் முருகா. அம்மா, அந்த பத்மினி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டுமாம்மா? போயிட்டு சீக்கிரம் வந்துடுமா. சரி. பெண்கள் கூட ரொம்ப அழகா இருப்பாங்களாமே. நோனோ, அந்த ஒரு இடத்தை மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆலை இல்லா ஊருக்கு இலப்பு பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க பாரு, அதுதான் விஷயம். உன்ன மாதிரி ஒரு பியூட்டி அங்க காட்சி அளிச்சா அந்த பாம்பே நகரமே பம்பரமா சுத்தாதா? ரொம்ப புகழ்றீங்க. சரி, அந்த ஊர்ல வேற என்ன விசேஷம்?
சாயந்திரமானா கடற்கரை பக்கம் ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியா ஜாலியா கை கோத்துக்கிட்டு வாகன் மணி எப்படின்னு காட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி நாகரிகம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுதான் இல்ல, நான் ஒரு ஆல்ரவுண்ட் மனுஷன். என்கிட்ட இந்தி தமிழ் ஆகும், தமிழ் இங்கிலீஷ் ஆகும், இங்கிலீஷ் பிரெஞ்சு ஆகும். இப்ப பாரு, சில பேருக்கு இந்தி பாட்டுன்னா பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணு தெரியுமா, ஒரு இந்தி பாட்டை எடுத்தேன், அதை அப்படியே கர்நாடிக் பண்ணிட்டேன். இந்தியில பபடி பூபடி பபடி பம், பபடி பூபடி பம் பம் பம், பபடி பூபடி பபடி பூபடி பம். இத அப்படியே கர்நாடிக்ல பாடுறேன் பாரு. பபடி பூபடி பபடி பூபடி பம், பபடி பூபடி பபடி பூபடி பம் பபடிதம். எப்படி? வெரி குட். அதே மாதிரி ஒரு கர்நாடிக் எப்படி பாடினரோ தெரியுமில்ல, அத அப்படியே இங்கிலீஷ்ல பாடுறோம் பாரு. எப்படி தத்தரக் எப்படி தத்தரக் எப்படி பாடினரோ அடியார் அப்படி படன ஆசி கொண்டன் சிவாரி.
போறது யாரு? ஏன் உம்மிட்டு முதலா போகுது? அவர் எங்க சொல்ல முடியுமா முடியாதா? நான் பாக்கல, அது எனக்கு வேலையும் இல்லை. ஓஹோ, எங்க பயணம்? நீ யாரு கேக்குறதுக்கு? கண்மணி, இந்த தலைவரிச்சு தானே கூடவே கூடாது. அப்பா வந்ததும் கண்டிப்பா சொல்ல போறேன். தாராளமா. Please get in. No, no. You get in, Samrasa. Thank you. இந்தாம்மா. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகல, அது என்ன இஷ்டம். நீ செய்யறது ஒண்ணும் நல்லா இல்ல, நீ பேசுறது ஒண்ணும் சரியில்லை. கண்மணி, நீ வயசு வந்த பொண்ணு, எங்கிருந்தா வந்தவனோட இவ்வளவு தூரம் வச்சுக்கிறது முறையில்ல. எவ்வளவு தூரம் மரகதா? ஓயாத பேச்சு, எப்பவும் கும்மாளம். அப்புறம் அடக்க ஒடுக்கமில்லாத சிரிப்பு, விளையாட்டு. இந்த பாரு மரகதம், நான் ஒன்னும் பட்டிக்காட்டு புரூட் இல்ல. படித்தவ, பகுத்தறிவு இருக்குது. எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சக்கதா காலட்சேபம் செய்ய வேண்டியதில்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஆமா, இப்ப நீ எங்க போற? உனக்கு தேவையில்லை இந்த கேள்வி. ஒரு மணி நேரமா இதுக்குள்ள அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தேன். அது என்னமோ, அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படியா? ஆமா. இனிமே நம்ம மீட்டிங் எல்லாம் அவ கண்ணல படாம அவுட்டோர்ல தான் வச்சுக்கணும். வெரி குட் ஐடியா. போலாமா? கார் நின்னு போச்சு மிஸ்டர் சமரசம். ஓ, அதுவா? அது அடியனோட வேலை. பெட்ரோல் டியூப கழட்டி விட்டுட்டேன். மிஸ்டர் சமரசம், உங்க மூளை மோட்டார் கார் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது. அதுக்கு ஸ்விட்சுக்கே நீதான் கண்மணி. இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. நீங்க இல்லாத போது உன் மனசு தண்ணியில இருந்து வெளியே எடுத்து போட்ட மீன் மாதிரி துடிச்சிருக்கும், இல்ல தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட கண்ணு குட்டி மாதிரி தத்தளிச்சிருக்கும். என் மனசு அப்படியே எக்ஸ்ரே எடுத்த மாதிரி சொல்றீங்களா? கண்மணி, நான் ஒரு பிஏ ஆனர்ஸ் மட்டும் இல்ல, பெரிய ரசிகன் கூட. உன் அழகுக்கு அடிமை ஆயிட்டேன். உண்மை இல்ல, நான் அழகா இருக்கேன் மிஸ்டர் சமரசம். சந்தேகமா? அதுல தாமரை முகம், திரை நெற்றி, முத்து பற்கள். என்ன மிஸ்டர் சமரசம், எல்லா விஷயத்திலயும் அப் டு டேட்டா இருக்கீங்க. வர்ணனை மட்டும் வந்து வந்து போன பழைய ரகமா இருக்கே. ரெகுலர் பார்தன் அப் டு டேட் வர்ணனைகளா? இதோ கேள், உன் கூந்தல் தார் ரோடு மாதிரி அவ்வளவு கருப்பு, உன் உதடுகள் காருக்கு பின்னால் இருக்கிற டேஞ்சர் லைட்ஸ் அவ்வளவு சிகப்பு, அவ்வளவு பிரைட். உன் கண்கள் சர்ச் லைட்ஸ், ஆனா கண்ணீர் வர்றப்ப மாத்திரம் பைக்காரா நீர் விழிச்சு. அப்புறம் உன் பேச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம், அவ்வளவு குளிர்ச்சி, இனிமே மனம் எல்லாம். கண்மணி டார்லிங்,
என்ன கண்மணி, புள்ளிமான் மாதிரி துள்ளி ஓடுறியா? மிஸ்டர் சமரசம், என்னை தொட்டா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு எரிஞ்சு போயிடுவீங்க, அதனாலதான் எட்ட போனேன். உன் கற்பனை, பிளெண்டிட் கண்மணி. சி மிஸ்டர் சமரசம், இந்த பழக்கத்தை இன்னையோட கட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆப்பிரிக்கா பாம்பேல வச்சுங்க, இது தமிழ்நாடு. ஊர் உலகம் அறிய கல்யாணம் பண்ணிட்டா தான் ஒரு பெண்ண ஒரு ஆண் தொட முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? நமக்கு எப்படி கல்யாணம் ஆகத்தானே போகுது கண்மணி. ஆகட்டுமே, அதுக்குள்ள தொட்டு பேசினா தான் நம்ம பிரியம் தெரியுமா? மிஸ்டர் சமரசம், இது சுத்த முட்டாள்தனமா உங்களுக்கு தெரியல? எஸ் எஸ். ஆமா கண்மணி, அப்ப நம்ம கல்யாணம்? அத பத்தி அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவங்க என்ன சந்தோஷத்துல குறுக்க வாங்கிக்க போறாங்க? அப்பா அம்மா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க கண்மணி. அந்த மரகதம், ஓ காட், மரகதம். ஐயோ, தேடிட்டு வந்தாலும் வந்துருவாளே. பேக் சீட் ப்ளீஸ். ரூல்ஸுக்கு விரோதமா யார் நடந்தாலும் கண்மணி காளியா மாறிடுவா. அண்டர்ஸ்டாண்ட்? நீ போ கண்மணி, நான் அப்புறம் வரேன். மரகதமா, வாமா உட்காரு. உட்காரதுக்கு ஏதுமா நேரம்? ஆமா, என்னை எதுக்கு பாக்கணும்னு சொன்னேன்? ஒண்ணும் இல்லையம்மா, பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. கண்மணி சௌக்கியமா இருக்குதா? சௌக்கியத்துக்கு என்னம்மா குறைச்ச? ஆனா அந்த பொண்ணத்தான் தனியா விட்டுட்டு அப்படி இப்படி அசைய முடியாம அவத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா? எஜமான அம்மாவும் அந்த பொண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதும் போதும், வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றது ஒண்ணும் தெரியலையே. சமரசம்னு எவனும் ஒரு வேலை பம்பாயில இருந்து வந்திருக்கான். அவன் எஜமானுக்கு சொந்தக்காரனும், ஆள் இப்பதான் வெள்ளக்காரனுக்கு பிறந்தவ மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறதும் பெரிய ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் சவடால் அடிக்கிறதும். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இந்த பரத பையில பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அவனோட பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் கும்மோன அடிச்சுக்கிட்டும் தெரியுது. அப்படியா? வயசு வந்த பொண்ணாச்ச, ஏதாச்சும் அடக்க ஒடுக்கும் தெரியுதா? இல்ல சொன்னாதான் கேக்குதா? அந்த பையன் என்னடான்னா, இதுதான் சாக்குன்னு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியறான். என்ன செய்ய சொல்ற? அந்த பொண்ணை கட்டி மேய்க்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா இருக்கு. ஏமா, நீ மிரட்டினா அது பயந்துக்குமே. அதெல்லாம் அந்த காலம்மா. பொண்ணை அடிச்சு வளர்க்கணும், முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆதியிலிருந்து செல்லம் கொடுத்துட்டு இப்ப ஏதாவது மிரட்ட போனா வாயில வந்தபடியெல்லாம் மரியாதை இல்லாம பேசுது. சின்ன பொண்ணுதானேம்மா, அதுக்கு என்ன தெரியும்? நீதான் பொறுத்துட்டு போகணும். நீ ஏமா அப்படி கலங்குற? ஒண்ணும் இல்லையம்மா, என்னமோ அது மேல எனக்கு ஒரு பாசம். அந்த பைய இந்த பொண்ண கெடுத்துட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கிறப்போ என் மனசு தாழல. சேச்சே, கண்மணி சூதுவாக தெரியாத பொண்ணுமா. அந்த பையதான் நாய்க்குட்டி மாதிரி அதை சுத்திக்கிட்டே தெரியறான். இந்த மரகன இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு முந்திய கூட அவன் தப்பி தவிர தொட்டுட முடியாது. நீ அதை பத்தி கவலைப்படாதம்மா. ஆமாம்மா, அது எனக்கு தெரியும். இப்ப கூட மருதாய காவல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நேரமாச்சு, நான் வரட்டுமா? கண்மணி, நிலா சாப்பாடு ரொம்ப கிராண்ட். முனியா, போய் முட்டை இருந்தா ரெண்டு ஆம்லேட் போட்டு கொண்டு வரியா? ஆகட்டுங்க. வெரி குட். கண்மணி, ஒன்னு சொல்ல நினைச்சேன். சொல்லித்தான் பிரயோஜனம். என்ன சமரசம்? யூஸ்லெஸ் கண்மணி, யூஸ்லெஸ். உன் கொள்கைக்கும் என் எண்ணத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. சொல்றதுனால என்ன கட்டு போச்சு? தெரியும், அருமையான நிலவு, பார்க்கிற இடமெல்லாம் பரவசம். ராத்திரி பூரா இங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா. பேசிட்டு இருக்கலாமே, தவறு இல்லையே கண்மணி. ஷூர், வண்டர்ஃபுல். ஓ மை காட், மறந்துட்டேனே, அந்த காவல் நாய் மரகதம் தானே? அவ வீட்டிலேயே இல்ல, நாளைக்கு தான் வருவா. வீட்டுல இல்லையா? கடவுளே, உனக்கு கண்ணு இல்லேன்னு எந்த மடப்பையப்பா சொன்னது? முட்டை சார். ஓ, முட்டையா? தேங்க்ஸ். ஏ முனியா. அம்மா, இதுல என்னது? காஃபிமா. காஃபியா? வேண்டாம், போய் ஓவியத்தின் எடுத்துட்டு வா. சரிதாம்மா. கண்மணி, நம்ம சந்திப்பு சரியா 9:30 மணிக்கு நான் இங்க வந்துடுறேன். நீயா? ஆமா, நானே தான். எப்ப வந்த? நான் எங்கேயும் போகலையே. வீட்டுக்கு போல.
உன்னை தனியா விட்டுட்டா ஒரு காலம் போக மாட்டேன். மரகதம் அனாவசியமா என் கோபத்தை தூண்ட துணிஞ்சுட்டேன். எதுக்கு? எதுக்கும் இத பாரு, மரியாதையா போய் உன் வேலை எதுவும் அத கவனி. உன்னை இந்த ரூம்ல பூட்டி வச்சு உன் கூடவே இருக்கிறதா அப்பா அம்மா வர்ற வரையில எனக்கு இனிமே வேலை. ஆமா மரகதம், ஏய் இன்னைக்கு ஒண்ணும் நடக்காது, மரியாதையா படுத்துக்கோ. ரெச், ப்ரூட், டெவில், டாங்கி. இங்கிலீஷ்ல இல்ல எந்த பாஷையில வேணாலும் திட்டிக்கோ, இங்க இருந்து ஆசைய போறதில்ல. சரி சரி, காலையில பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட. இன்னுமே எங்க? ஏய் மரகதம், இந்த வீட்டு கஜமானி நீயா நானா ரெண்டு பேருமே இல்ல. இந்த அம்மா இந்த நேரத்துல வீட்டுல பெரியவங்க இல்லாத இந்த பர்டிகுலர் சமயத்துல யாருக்கு இங்க அதிகாரம்? நிச்சயமா உங்களுக்கு கிடையாது. மரகதம், நீங்க விருந்தாளி, இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்ல, மரியாதை போயிடும். என்னது மரியாதை போயிடுமா? எங்க அது எப்படி போகுது கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க உட்காருங்க சமரசம், தரம் கட்டவனோட உங்களுக்கு என்ன பேச்சு? ஓ அப்படி சொல்றியா கண்மணி, அது ஓகே. மிஸ்டர் அங்க மரகதம் சொல்லு. நான் யார் தெரியுமா? ஒரு படிச்ச முட்டாள். என்ன செய்வேன் தெரியுமா? உன்ன இங்கிலீஷ்ல திட்டுவேன், இல்லைன்னா அங்க எங்கேயும் துள்ளுவேன். மரகதம் போவழிய. என்னது? கெட் அவுட். ரொம்ப மன்னிக்கணும், அந்த வார்த்தை சொல்ல வீட்டு எஜமானர் ஒருத்தருக்கு தான் அதிகாரம். ஓஹோ அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? சந்தேகம் இல்லாம உனக்கு அது இதுவரை தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோ. வீட்டுக்காரிக்கு வேலைக்காரி டைரக்ஷன், this is too much. சமரசம் இவ சொல்லிட்ட போல ஆச்சா? டே முனியா கொடுதல்டா. ஐயோ நான் மாட்டோமா, எஜமான தெரிஞ்சா வேலையே போயிடும். ஏய் மருதாய் இழுத்துட்டு போடி வழிய. முடியாதுங்க, நான் புள்ள குட்டி காரியமா. தண்ட சோறுங்களா? சமரசம் கமான். ஆர்டரை தான் எதிர்பார்த்தேன். மேடம் மரகதம் ப்ளீஸ் கெட் அவுட். முதல்லயே சொல்லியிருக்கேன், இதுலயெல்லாம் தலையிடாதீங்க. மரகதம் மரியாதையா போயிடு. சமரசம் மரியாதையா சும்மா இருங்க. போவலியனா போர் மரசா குட்ட கெட் அவுட். அதிகமா சொல்ல வேண்டாம், ஒப்பந்தப்படி நடந்துக்கணும், அதுதான் அழகு. மிஸ்டர் நல்லசிவம் என்னை பத்தி கவலையே வேண்டாம், நானே நார் அளவு கூட பேசுறாரு. அப்படியெல்லாம் நடக்கிறான். ஐயோ கண்மணிய நினைச்சா மனசு கலங்குது முருகா.
தொட்ட குழந்தைகளை விட்டு பிடிச்சா இதாமா கதி, பாத்துங்க. முருகா, நான் பட்ட பாடெல்லாம் வீணா போகுமா? இந்த பெத்த மனசு எத்தனை கனவு கண்டது, எல்லாத்துலயும் மண் விழுந்துடுமா? கண்மணி பணக்காரின்னு கேட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன், இப்போ குணங்கிட்டவான்னு கேட்க என் வயிறு பத்தி எரியுது. முருகா, அழாதீங்கம்மா, பொன்னி வந்துட போகுது. பொன்னி பத்திரமாத்து தங்கம் பெத்தெடுத்த என் பொண்ணு மகனு கூட கூப்பிடாம வளர்த்தேன், எதுக்காக? இப்படி எல்லாம் புலம்பாதீங்கம்மா, பொன்னி காதல விழுந்தா தர்ம சங்கடமா முடியும். முருகா, தாயிங்கிற முறையில நான் செய்த தியாகம் ஒன்னா ரெண்டா, மணி போல குழந்தைகளை பெற்றும் குழந்தை இல்லாத அபாக்கியவதி மாதிரி காலத்தை தள்ளிடு. கூடவே பொன்னிய வச்சுக்கிட்டு அம்மானு கூட கூப்பிடாதேன்னு சொன்னேன், எல்லாம் வீணா போச்சே முருகா. இந்த தாய் மனசுல தாங்க முடியாத துயரம் வந்துடுச்சே முருகா. அம்மா, பொன்னி மயத்துல பிறந்த பாக்கியசாலியா அம்மா? அம்மா, தாயே, என்ன பெத்தவளே? நான் இல்லம்மா, நான் இல்லம்மா, உன் தாய் நான் இல்ல. ஏம்மா அப்படி சொல்ற? நான் உனக்கு என்னம்மா தவறு செய்தேன்? தெய்வத்துக்கு சமமான உன் தாய் மனசு எப்போ அது புண்படுத்திட்டேனா? என்ன உன் மகன்னு சொல்ல எந்த விதத்துல அது தகுதி இழந்துட்டேனா? அம்மா, நான் நிறைய ஒரு புத்தகம் செய்யலையே அம்மா. என்ன உன் மகன்னு கூப்பிட ரத்த பாசம் கூடவா உன்னை தூண்டல? பொன்னி, அம்மா இல்லம்மா, அம்மா நான் இல்லம்மா, அம்மா. சரதாம்மா, இத்தனை வருஷமா தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சு போச்சு, இனிமே அதை மறைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பொன்னி, இவங்க தான் உங்க அம்மா. ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் எல்லாத்துக்கும் முன்னால எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரி தான் இனிமேலும் நடக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா பர்மாவில தான் இருக்கணும். எதுக்காக இப்படி எல்லாம் உண்மையை மறைக்கணும்? அம்மாவுக்காகத்தான் பொன்னி. நீ படிச்சு ஒரு நல்ல வேலையில இருந்து அதை கண்ணால பாக்கணுங்கிறதான் அவங்க ஆசை. நீ ஒரு தோசக்காரி மகள்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் உன்னை மதிக்காது, மதிக்கலன்னா நல்ல பதவி கிடைக்காது. அவங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் பாழா போயிடும். சரி, சரிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை என் செல்வம் என்னைக்காவது பேசியிருக்குதா? பய, இதுவரையிலும் ரொக்கமா 2000 ரூபா கறந்துட்டான். யாருங்க? அவன்தான் சமரசம். அவனும் அவன் பேரும் எஜமான் சுத்த பிளாக் மார்க்கெட் ஆசாமி ஏற்பாடு போட்டுருக்குங்க. ஏதோ வியாபாரம் சொல்லி எடுத்துருந்தானே, என்னங்க அது? யார் கண்டா அவன் பிசினஸ், பகலெல்லாம் வீட்டுல கிடக்குறான், இருட்டினதும் வெளியே கிளம்புறான். சரிதான், ஐயா செய்யறது நைட் பிசினஸா இருக்கும். சும்மா இல்ல, இப்படிப்பட்டவனுக்கு ஏங்க இவ்வளவு இடம் கொடுக்கணும்? சந்தான லட்சுமி, அவன் விஷயத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அப்பா, சினிமாவுக்கு போகணும்ப்பா, ரொம்ப நல்ல படமா. சினிமாவுக்கா? போயிட்டு வரட்டுங்க. அம்மா சொல்லிட்டா அப்புறம் அப்பி இல்லாது, போயிட்டு வா. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ மம்மி. ஏதோ சிக்கல்னு சொன்னீங்களே, அவுக்க முடியாதுங்களா? அத பய சவரக்கத்தி மாதிரி சந்தானலட்சுமி, ரொம்ப கூர்மை, அவனை ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஹலோ மிஸ் நல்லசிவம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் நல்லசிவம். குட் ஈவினிங் சொக்கன். ஆமா, யாரையும் ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும் நீங்கள, அது யார? இங்க சுத்திக்கிட்டே தெரியுது ஒரு வெத்து வெட்டு. அத ஓ, நீ உட்கார் சமரசம். காஃபி எல்லாம் ஆச்சா? எஸ் தேங்க்ஸ். பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓடுது. அப்பா சுந்தரா, வா தம்பி. மிஸ்டர் சமரசம் யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கு ஏன் சிரமம், நானே சொல்லிடுறேன். சமரசம், டோன்ட் வரி மிஸ் நல்லசிவம். சுந்தர் பிரீனன்கோ, பாம்பே கம்பெனிப்பா, கேள்விப்பட்டிருக்கியா? கிடையாது. நீ கேள்விப்பட்டிருக்க முடியாதுதான். நம்ம கம்பெனி ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அந்தமான் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த கம்பெனிக்கு நான் முதலாளி, சோல் ப்ரொப்ரைட்டர். அப்பா, அப்பா நான் போட்டுமா? சமரசம் ரெடி தானே? நான் கூட வரணுமா? நான் இங்கிலீஷ் பிக்சர் பார்த்ததில்ல. சாரி கண்மணி, நான் வர முடியாது. அப்ப வரேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள அதே தான் மிஸ்டர் நல்லசிவம், அதே தான். நான் ரெஸ்லிங் பார்க்க போறேன். அது என்னப்பா, அது புதுசா இருக்கு? அதாவது இன்டர்நேஷனல் ரெஸ்லிங், சர்வதேச மல்யுத்தம். பல தேசங்கள்ல இருந்து பைல்வான்கள் வந்து குஸ்தி போடுறாங்க. ஆமாப்பா,
நான் கூட மறந்தே போயிட்டேன். எல்லாரும் அதுக்கே போனா. சிச்சி, அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க பார்க்க கூடாதுமா. ஆம்பளைங்க மட்டும் பார்க்கலாமா? முடியாது, நான் அதை பார்த்துதான் ஆகணும். மம்மி. என்னங்க குழந்தை ஆசையா பார்க்கணுங்கிறது? அழைச்சுக்கிட்டு போங்க. அம்மா ஆர்டர் போட்டாச்சு இல்ல? சரி வாங்க போலாம். தேங்க்யூ மம்மி. சர்வதேச மாமல்லர்கள் பலர் நம் பாரத நாட்டுக்கு விஜயம் செய்து நம் நாட்டு மல்லர்களோடு வீரப்போர் புரிந்து வருகிறார்கள். வீரத்தில் நிறைவானது பாரத நாடு, வித்தைக்கு உறைவானது பாரத நாடு. மல்யுத்தம் நம் நாட்டுக்கு புதிதல்ல. தொன்று தொட்ட காலத்திலிருந்தே இது நம் நாட்டில் சர்வசாதாரணமாக குஸ்தி என்ற பெயரில் நிகழ்ந்து வருகிறது. உலகிலேயே மிகப்பெரிய காட்சி என்று கருதப்படும் கிங்காங் தாராசிங் இவர்களது மற்போர் இப்போது ஆரம்பமாகப் போகிறது. இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் இதை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கம்பீரமாக கயிற்றுக்குள் நுழையும் இந்த அழகிய மாமல்லர் தான் இந்தியாவின் இணையற்ற வீரர் தாராசிங். சிங்கத்தின் சீற்றத்தையும் யானையின் ஆற்றலையும் புலியின் பாய்ச்சலையும் மானின் துள்ளலையும் இவருடைய மல்யுத்தத்திலே நீங்கள் கண்டு களிக்கப் போகிறீர்கள். இதோ நிற்கும் மாமிச பர்வதம்தான் நாலொரு ஆடும் பொழுதேழு கோழியும் நாற்பது முட்டையும் நாலு வாத்தும் ஒரு கூடை ஆரஞ்சும் அப்படியே அபே செய்யும் 500 பவுண்டு எடையுள்ள நகரும் மலை. அங்கேறு தேசத்து அசுரன் கலிகால கடோர்கஜன் உலக மகாமல்லன் கிங் காங் இவர்கள் இருவருக்கும் நடுவில் நிற்கும் துருக்கி வீரர் அலிரிசாபே இன்று ரெஃபரியாக நீதி வழங்கப் போகிறார். மல்யுத்த விதிகளில் எவையவை முறையற்றவை என்பதை இவர்களுக்கு எடுத்துச் சொல்லி எச்சரிக்கை செய்கிறார். Terminato!
தள்ளிவிட்டார்.
ரெஃபரி கிங்காங்கை சண்டை செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி தாராசிங் ஜெயித்ததாக வெற்றி மாலையை சூடுகிறார். இந்திய சிங்கம் தாராசிங் வெற்றி மாலை சூடி பாரத நாட்டின் வீரப்புகழை நிலைநாட்டுவதைக் கண்டு ஆவேசப்படுகிறார் கிங்காங். விதிகளை மீறாது வீரப்போர் புரிந்து வெற்றி கண்ட தாராசிங்குக்கு மக்கள் வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளித்து மகிழ்கிறார்கள். நவபாரதத்தின் புகழை நிலைநாட்டும் தாராசிங், நீ நீடுழி காலம் வாழ்க. ஜெய்ஹிந்த். ஆடுவதும் பாடுவதும் எதுக்கு நைனா எதுக்கு, ஓடுவதும் தேடுவதும் எதுக்கு, எல்லாம் இதுக்கு. ஆடுவதும் பாடுவதும் இதுக்கு, ஜனங்க ஓடுவதும் தேடுவதும் இதுக்கு. ஆடுவதும் பாடுவதும் இதுக்கு, ஜனங்க ஓடுவதும் தேடுவதும் இதுக்கு. மாடு மாதிரி மனுஷனை எத்திக்கிட்டு ரிக்ஷா இழுக்கிறது எதுக்கு, மாடு மாதிரி மனுஷனை எத்திக்கிட்டு ரிக்ஷா இழுக்கிறது எதுக்கு, அது எதுக்கு. நாடு விட்டு நாட்டுக்கு நாதாரி கூட்டமாய் நம்ம வங்க போறாங்க எதுக்கு, அது எதுக்கு. அலையில வேலை வெட்டி செய்யாமல் சைக்கு ஆளுங்கெல்லாம் பண்ணுவது எதுக்கு, சைக்கு ஆளுங்கெல்லாம் பண்ணுவது எதுக்கு. அது காலம் கட்டு போனதால் வரவு செலவுக்கு கட்டுப்படியாகலே வகுத்துக்கு, இப்போ கட்டுப்படியாகலே வகுத்துக்கு. ஆடுவதும் பாடுவதும் இதுக்கு, ஜனங்க ஓடுவதும் தேடுவதும் இதுக்கு. முட்டா பசங்களை முளையுள்ள பசங்க சுகசூதி பண்ணுவது எதுக்கு, முட்டா பசங்களை முளையுள்ள பசங்க சுகசூதி பண்ணுவது எதுக்கு. பட்டணத்தை காத்துக்கிட்டு தட்டு கட்டு வந்ததெல்லாம் பர்பராட்டா பண்ணுவது எதுக்கு, எல்லாம் இதுக்கு. நைனா இதுக்கு. சினிமா பாக்குறது கூடாது அதனால் தீமையுண்டு சொல்லுறாங்க எதுக்கு, சினிமா பாக்குறது கூடாது அதனால் தீமையுன்னு சொல்லுறாங்க எதுக்கு. அது தனியா பேசுகிற விஷயமடா, இப்போ சமயம் இல்லைன்னா அடக்கு, சும்மா அடக்கு. பாடுவதும் பாடுவதும் இருக்கு, ஜனங்க ஓடுவதும் தேடுவதும் இருக்கு. பொம்பளைக்கு பின்னாலே பொட்டி போலே தூக்கிக்கிட்டு, பொம்பளைக்கு பின்னாலே பொட்டி போலே தூக்கிக்கிட்டு ஆம்பளைங்க சுத்துறாங்க எதுக்கு, ஆம்பளைங்க சுத்துறாங்க எதுக்கு. அது போலப்பட்ட பசங்க, ஆமா வெறும் புண்ணாக்கு பசங்க. அப்படியா? போலப்பட்ட பசங்க புண்ணாக்கு பசங்க, பூவாவுக்காக வேறதுக்கு, எல்லாம் பூவாவுக்காக வேறதுக்கு. காக்கா பிடிக்கிறது எதுக்கு, டேய் காக்கா பிடிக்கிறது எதுக்கு, அது இதுக்கு. நைனா கப்சா அடிக்கிறது இதுக்கு, இல்ல இதுக்கு. டேய் முன்சாமி, சில போக்கிரி பசங்க ராத்திரி விட்டாடி கோப்பு காட்டுவது எதுக்கு, சில போக்கிரி பசங்க ராத்திரி விட்டாடி கோப்பு காட்டுவது எதுக்கு, அது அதுக்கு. பாஜாரே, எங்க வண்டி? வண்டி அங்க இருக்கு, அதுல ஒரு 9 ரூபா நோட்டு உட்கார்ந்துருக்கான், அவனை கொஞ்சம் கவனிக்கணுமே. சொல்லுப்பா, அறுத்துடுறேன். அதெல்லாம் வேணாம், பயம் காட்டினா போதும், சமயம் பார்த்து நான் வருவேன். நைன்ஸா ஒதுங்க. உம்மா தானா, அவன் ஒரு கல்ல கலக்கிடுறாப்பா. டாய் பாவாடா, டே பைது வாங்கடா, டா யாகாம்பரம் நீ வாடா. சந்து பொந்தல சுத்திக்கின்னு தெரிய, என்னப்பா தூண்டி போட வந்தியா வேட்டையாட வந்தியா? ஒண்ணும் இல்லையாப்பா. என்ன ராஜா ஒண்ணும் இல்ல, டா யாகாம்பரம் யாரு கையில காது குத்துறான் பாத்தியா? டாய் போட்டனும் வயிற்றுல இருக்க போட்டி எல்லாம் கட்டி விடுவேன் தெருமா. சொல்லாயினா எங்க வந்த? டா யாகாம்பரம், ஐயா சொக்கலவத்துக்கு டிக்கெட் வாங்க வந்திருக்காருப்பா. என்ன என்ன புக் பண்ணிக்கினியா? அடே இப்பதானப்பா ஆளு போச்சு, வர வேணாம். ஏய் ஜோபுல என்ன வச்சிருக்க? ஏண்டா யாரா நீங்கெல்லாம்? ஒரு பெரிய மனுஷன், யோகிய,
ராத்திரி வேலையில தனியா சிக்கிக்கிட்டா உங்க பட்டண வேலையெல்லாமா காமிக்கிறீங்க? டேய், என்ன யாருன்னு தெரியுமா? போடா போடா. முருகா சாமி, வீட்டுக்கே போயிடலாம். என்ன சாமி இந்த ஒன்றேனா பசங்களுக்கு யோசனை பண்ற? நான் இருக்கேன், பயப்படாத. வேணா முருகா, நேரம் ஆச்சு, இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். உன் இஷ்டம் சாமி, அப்புறம் நான் என்னத்த சொல்றது. சாமி. என்ன முருகா? கோச்சுக்க மாட்டீங்களே? உண்மையிலையா? கண்டிப்பா வராது இந்த நேரத்துல. சாமிக்கு கல்யாணம் ஆயிருக்குங்களா? கல்யாணமா? அதென்ன முருகா கால் கட்டு, பல ஊர் சுத்துறோம், பல ரகங்களை பாக்குறத விட்டுட்டு. அதானே கேட்டேன் சாமி, அந்த நல்ல சிவன் ஐயா ரொம்ப நாளா தெரியுமா? ஏன், அந்த வீட்லயே ஒரு குட்டி இருக்குதே, கண்மணி. அது அப்படியே கனெக்ட் பண்றதானே சாமி? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்கு சாமி கல்யாணம் செஞ்சுக்கவா? நான் என்ன பைத்தியக்காரனா? முருகா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன் சாமி. அப்படித்தான் கண்மணி விஷயம், கொஞ்ச நாள் கொஞ்சம் வேண்டியது, அப்புறம் அடியோட மறக்க வேண்டியது. தட்ஸ் இட். சரிதான் சாமி. ஏய் முருகா, முருகா. என்ன சாமி பயப்படுற? உன்னை விட்டுடுவானா நானு? உன் உயிர் நம்ம கையில சாமி, நீ வா சாமி. என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம் முருகா. இது என்ன கஷ்டம் சாமி? உயிரை கொடுக்கணுமா சொல்லு சாமி, ரெடி சாமி. தெரியும் முருகா, நீ ரொம்ப நல்லவன். இந்த ஊர்ல எனக்கு உயிருக்கு உயிரா ஒருத்தன் இருக்கான்னா அது நீதான். மறந்துட மாட்டிய? உன்னையெல்லாம் மறக்க முடியுமா சாமி? எப்பவுமே உன் மேல ஒரு கண்ணு இருக்கும் சாமி. பின்னால பால் சாமி நம்ம வேலைய வரட்டுமா சாமி? ரைட். கண்மணி, நம்ம சமரசம் ரொம்ப நல்லவர் இல்லப்பா? சத்புத்திரனுங்க 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படி அவதார புருஷனுங்க பிறக்கிறதுங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஏமா, அவன் கல்யாணத்தை பத்தி எதுவும் சொன்னானா? சொன்னாரப்பா. படிச்ச பொண்ணா, லட்சணமா சொந்தத்துக்குள்ளே பாக்குறாதான். அப்போ இன்னும் கல்யாணம் ஆகல? ஆமாப்பா, என் மேல கூட. சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகல, போ. சொக்கா யஜமா, பாத்தியாடா, தனக்கு கல்யாணமே ஆகல, பிரம்மச்சாரின்னு சொல்லியிருக்கான் சமரசம். பிராடலியம், மகா துணிச்சலான பிராடா இருக்காண்டா. ஆமாங்க யஜமா, அவுட்டு பேர் வழி அபாய மனுஷன்னு அன்னைக்கே மறைச்சுட்டேன். பெரிய தீர்க்க தரிசி. ஆனாலும் சந்தா லட்சுமி, அந்த பாம்பே பத்திரிக்கை மோகன் கல்யாண போட்டோ போட்டது பத்திரமா வச்சிருக்கல? சரி, இன்னைக்கு பார், சுந்தரம் கண்மணி எல்லாரையும் வச்சுக்கிட்டு அந்த பய மூக்கா இருக்கிற. என்னங்க இது, எதையே சொல்லிடுவான், அதுக்காக அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களே இப்ப மட்டும் சொல்ல மாட்டானா? சொல்லட்டுமே, 4 பேருக்கு முன்னால அவனை பொய்யன் ஆக்கிட்டா, அப்புறம் அவன் சத்யவாக்கு சொன்னான், அதை நம்புறது யாரு? ரைட்டு கேஜுமா. கேஜுமா, ஐயாவுக்கு மானபங்கம் படல எப்பங்க? இன்னைக்கு ராத்திரி. தம்பி சமரசம். எஸ். பத்திரிகை எல்லாம் நீ நிறைய படிக்கிறது உண்டல்ல? ஓ, நிறைய படிக்கிறேன். கலப்பு மனத்தை பத்தி உதாரணமா, ஒரு தெற்கத்தி மாப்பிள்ளை வடக்கத்தி பொண்ணு, என்ன நினைக்கிறத பத்தி? அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்ல சிவம். சமரசம், பிசினஸ் இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? ஆல்மோஸ்ட் பினிஷ்ட், சீக்கிரம் தீர்ந்து போ. சமரசம், என்னமோ கேட்டேனே, பிசினஸ் விஷயமா வெளியூர் சுத்திக்கிட்டு இருக்கியே, நீ யாரையும் தேடுறது இல்லையா? ரொம்ப வேண்டியவங்க, கூடவே வாழ்றவங்க. நீங்கெல்லாம் இங்க இருக்கிறப்ப நான் யார தேட போறேன்? அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ. சமரசம், நேரடியாவே கேட்கறேன், இதற்கால பொண்டாட்டி இவளை பத்தி கூட நீ நினைக்கிறது இல்லையா? பொண்டாட்டி? ஓ, அந்த வடநாட்டு பொண்ணை பத்தி சொல்றீங்களா? மிஸ்டர் நல்லசிவம், அவ கல்யாணமாய் 1 வாரத்துல கண்ணை மூடிட்டான். என்ன? திங்கக்கிழமை கல்யாணம், புதன்கிழமை ஜுரம், வெள்ளிக்கிழமை ஜன்னி, சனிக்கிழமை க்ளோஸ். அப்படி இருக்க நீ எல்லார்ட்டி பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு தெரியறியாமே. மிஸ்டர் நல்லசிவம், இப்போதைக்கு பொண்டாட்டி கிடையாது, பிள்ளை கிடையாது. அப்படி ஒருத்தனுக்கு பிரம்மச்சாரிங்கிறத தவிர வேற வார்த்தை இருக்கிறாப்ல எனக்கு தெரியல. நான் வரேன். யஜமா, இவன் மனுஷ பிறவியே இல்லைங்க, சும்மா கட்டா குழம்பு பயில. குட் ஈவினிங் கண்மணி. ஹலோ, குட் ஈவினிங்.
tomorrow. Cheerio. Cheers. ஏய், உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா? இல்லை தாயே, இங்கே அவ்வளவு துயரம். பிச்சைக்கார கழுதைங்கள்லாம் நல்லா பேச கத்துக்கிட்டது. நீ பாட்டு கார்ல விழுந்து மண்டே போட்டா போலீஸ்ல போய் நிக்கிறது யாரு? சரி சரி போ. அம்மா, தாயே, உங்ககிட்ட பிச்சை வாங்குறதுக்காகத்தான் உயிரை வெறுத்து குறுக்கே வந்தேம்மா. சேச்சே, வாட் எ நியூசன்ஸ். நீ நல்லா இருக்கணும் தாயே. நீ மனசு வச்சா என் குறையெல்லாம் தீர்ந்து போகுமா. உன் ஆசீர்வாதம் ஒன்றும் தேவையில்லை. இந்தா. இந்தாம்மா. என்னது? ஒரு ஐயா கொடுத்தாரு. பேர் சொன்னாரா? இல்ல. உண்மை விளம்பி. உன் நடத்தை நாசுபாதையிலே போகிறது. சமரசத்தின் உறவு, படமெடுத்தாடும் பாம்பின் சகவாசம். ஏய், என் பின்னால வா. ஏய், என்கிட்ட பொய் பேசக்கூடாது. கடிதம் கொடுத்தது யார்? எனக்கு தெரியாதுமா. என்கிட்ட நீ கொடுக்க வேண்டிய காரணம் என்னமோ அதுல எழுதியிருக்குன்னு சொன்னாரு, அதனாலதான் கொடுத்தேன். பொய். நீ ஒரு பிச்சைக்காரி. நாலு பேருகிட்ட கைய நீட்டினா கால் வைத்து கஞ்சி இல்லையா? ஆமா தாயே, நிஜம்தான். பிச்சைக்குத்தான் வந்தேன். ஏய், கடிதம் கொடுத்த ஆசாமி உனக்கு நாலனா தந்திருக்கலாம். நான் 40 ரூபா தர்றேன். உண்மை சொல்லு, கடிதம் கொடுத்தது யாரு? எனக்கு தெரியாதுமா. தெரியாது? நான் சொல்றேன், கடிதம் கொடுத்தது ஒரு பொம்பளை. அவ பேர் மரகதம். இல்லைமா. ஷட் அப். கடிதம் கொடுத்தது யாரு? மரகதம் தானே? சத்தியமா? இல்லையம்மா. நீலித்தனமா பண்ற? இப்பவாவது உள்ளத சொல்லு. மரகதம் வேணதானே கடிதம்? கிடையாது தானே. கால புடிச்சு கேக்குறேன், பிடிக்காதேமா. நல்லா இருக்கணும்னு நினைச்சு செய்தேன், தவறுனா விட்டுடு. நீ மகராசியா இருப்ப. மகளே கண்மணி, அடிக்காதேமா. மகளே கண்மணி, பெத்தெடுத்து பேர் வச்ச மாதிரி கூப்பிடுறான். நான்சென்ஸ். இந்த கடிதத்தை பத்தி நீ சொல்லலன்னா பரவாயில்ல, நானா தெரிஞ்சுக்கிறேன் பாரு. இந்த மாதிரி எச்சிக்கலையில எல்லாம் கேட் பக்கம் விடுற. கூட திருத்தா. எஸ் மேடம். ஐயா, வேண்டாயா, நானே போயிடுறயா? ஐயா, உடம்பெல்லாம் காயம் என்ன சொல்ல? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உடம்பெல்லாம் வீங்கி இருக்கேம்மா. என்ன நடந்தது? எங்கேயாவது விழுந்துட்டியா? ஆமா புண்ணி, ஒரு பொண்ணு வழுக்கி விட போனா, காப்பாத்தலான்னு போனேன், அதனால வந்து அடி. இருமா, ஏதாவது மருந்து வாங்கிட்டு ஓடியாரு. அம்மா எங்கம்மா? இதோ அடிப்பாவே, கண்ணு முன்னு தெரியாமல அடிச்சிருக்கா. ஏமா நீ அந்த கழுதி கிட்ட போன? யாருமா உன்னை எப்படி அடிச்சது? யாரும் இல்ல கண்ணு, அந்த அம்மா எதையோ நினைச்சு என்னமோ பேசுது. அட போமா, கொஞ்சம் வெண்ணி வச்சுக்கொண்டா, ஒத்தடம் கொடுப்போம். படுத்துக்கோம்மா. வேண்டாமா. ஏமா,
அந்த கண்மணி எக்கடு கட்டா உனக்கு என்ன? இப்படி அடிச்சிருக்காள, ஏதாவது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆகிறது? என்னம்மா செய்யறது? பெத்த வயிறு கேக்குதா? என்னதே பெத்த வயிறா? அப்ப கண்மணி உண்மைகளா? இல்லையம்மா, கண்மணி நல்ல சிவம் பிள்ளை மகதான். வலி பொறுக்காம தப்பி தவறி ஏதோ உளறிட்டு கொண்டாமா. அழுதானம்மா, அம்மாவுக்கு இன்னும் ரெண்டு நாள் சரியா போ. உண்மை விளம்பின்னு யாரோ மொட்டை பெட்டிஷன் போட்டாங்கன்னா? மிஸ்டர் சமரசம், அதெல்லாம் அப்புறம். முதல்ல என் கேள்விக்கு பதில், ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? ஏது மூட் ரொம்ப சீரியஸ் போல இருக்கு. விஷயமும் சீரியஸ் தான். என்கிட்ட முக்கியமான உண்மையை மறைச்சிருக்கீங்க. மறைக்கல கண்மணி. என்னதே? உங்ககிட்ட சொல்லல, அவ்வளவுதான். ஏன் சொல்லல? அதுதான் இப்ப கேள்வி. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி உயிரோட இருந்தா, அவ சாகும் போது குழந்தை குட்டிய விட்டுட்டு போயிருந்தா, உங்ககிட்ட சொல்லிருக்கோம்னு அவசியமா? அந்த கல்யாணத்துக்கு முந்தி எப்படியோ அப்படித்தான் அடிய இன்னமும் இருக்கிறேன். அதனால இடையில நடந்தது சம்பந்தம் இல்லாத விஷயம். நீ படிச்ச எஜுகேட்டட் கல்ச்சர்ட் கேர்ள், சம்பந்தம் இல்லாத பேச்சு உனக்கு பிடிக்காது, அதனால சொல்லல. அப்போ வேணும்னு மறைக்கல? எந்த கோயில சத்தியம் பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. சரி, இப்ப சொல்லு மொட்டை கடுதாசி பத்தி. பாருங்க, கண்டிப்பா அது மரகதம் மேலதான், சந்தேகமே இல்ல. அரகுற ஆசாமிங்கதான் இந்த மாதிரி அவுட் ஆஃப் டேட் வேலையெல்லாம் செய்யறது. பாத்தீங்களா சமரசம், ஊமை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை செஞ்சுட்டான்? ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும் எழுதி வச்சாங்களே, ரொம்ப கரெக்ட். அவளுக்கு நல்ல பாடம் படிச்சு கொடுக்கணும். நடமாட்டமே இல்லாம பண்ணி போடுவோம். தொல்லை தீந்தது. பகல்ல பக்கம் பார்த்து பேசுன்னு சொன்னாம்பார், அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். போய் சொல்லிடுவேளா சமரசம். பயமா இருக்கே கண்மணி. திடீர்னு இப்படி சொல்றிய மரகதான், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே. முடியாது எதுமா, இன்னுமே சுணங்கினா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஆமா, இதெல்லாம் எப்ப நடந்தது? ரெண்டு நாள் ஆச்சுதாமா. பக்கத்து தோட்டத்துல எங்க அப்பா மரம் விட்டுக்கிட்டு இருந்தாராம், ஆயாசமா உழுந்து அதுல இருந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காராமா. அது சரி மரகதான், கோப்பாவுக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் ஊர்ல இருந்துட்டு வரலாமே, வேலையே வேண்டாங்கிற. எஜமா, என்ன ரொம்ப மன்னிக்கணும். எங்க அப்பாவுக்கு எதுவும் ஆயிட்டுதுன்னா எங்க குடும்பத்துக்கு யாருமே இல்லை எஜமா, அதனாலதான் சொல்றேன். நீ இருந்தது கண்மணிக்கு எவ்வளவோ துணையா இருந்தது. அந்த பய சமரசம். மிஸ்டர் நல்லசிவம், எக்ஸ்கியூஸ் மீ, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்க. 18 வருஷமா எங்களோட இருக்கிற மரகுதான் இன்னைக்கு திடீர்னு வேலையில இருந்து நின்னுக்கிறேங்கிற. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எஜமா, நம்ம குடும்ப ஜாதகத்துல ஏதோ சனி வந்து பூந்துருக்குதுங்க, அதான் இப்படி எல்லாம் நடக்குதுங்க. தட்ஸ் இட் மிஸ்டர் நல்லசிவம், முதல்ல இவன் ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க, இவன் மூஞ்சியில தான் சனி தோஷம் தெரியுது. சந்தானலட்சுமி, மரகதம் ஊருக்கு போகும்போது ஒரு 500 ரூபா பணம் கொடுத்தனும். ஆகட்டுங்க. ஏன் என்னமோ மாதிரி இருக்க, உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த பம்பாய்க்காரன் போயிட்டானம்மா. அவன் எதுக்கு போறான் போக்கட்ட பய. ஐயா அம்மா எல்லாம் வந்தாச்சு, இனிமே என்ன பயம்? கண்மணி சொன்னபடி கேக்கும். அவ எக்கடு கட்டா எனக்கு என்ன? இனிமே நாங்க வேலைக்கா போக மாட்டேன். என்னமா அது இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, பெத்தவளை விட 10 பங்கு நான் எவ்வளவோ பிரியமா இருந்தும் இவ்வளவு அந்த பயலும் சேர்ந்து என் கைய கால ஒடிச்சுடுவாங்களாம். ஏச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுமா. என் காதார கேட்டேம்மாண்ணா, நீங்க கண்மணிக்கு எழுதி கொடுத்த கடுதாசிய நான் தான் எழுதி கொடுத்தேன்னு தீர்மானிச்சுட்டு என்ன நடமாடவே முடியாம செய்யறானா அந்த கொலகரப்பய. ஐயோ, இப்ப கண்மணி யாரு கவனிச்சுக்குவாங்க? யாரு கவனிச்சுக்குவாங்க? அந்த கடவுள் தான் கவனிச்சுக்கணும். என்னதான் உங்க முடிவு? அவனை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? இருந்தா டேஞ்சர் நல்லா தெரியுது. அவனை வெளியே போடான்னு சொல்ல முடியலையே. சந்தாலட்சுமி, அந்த பாம்பே வீட்டில் எடுத்துக்கோ. அடுத்த பிளானா என்னங்க அது? என்னடா தொல்லையா போச்சு, சட்டசபை மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கேள்வியா? பேப்பரை கொண்டாந்தா கொண்டு வருவியா? எடுத்துக்கிட்டு வரேங்க. என்னதான் செய்ய போறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுவா, அந்த பேப்பர் ஆபீஸுக்கு எழுதி அந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு செத்துதான் போயிட்டாளா இல்ல உயிரோடு இருக்காளா, இருந்தா எங்க இருக்கிறா அப்படிங்கறத கேட்டு நல்லா எழுத சொல்லணும். செய்வாங்களா அவங்க? அவன் என்னடி பணத்தை விட்டு எரிஞ்சா குழியில இருக்கிற அவன் பாட்டை வந்து செய்யறான். சரிங்க, இதோ எடுத்துக்கிட்டு வரேன்.
அம்மா அம்மா, சந்தோஷ செய்திம்மா, பெரிய அதிர்ஷ்டம். படிக்க வச்சு என்ன உத்தியோகத்துல பாக்கணும்னு தானே நினைச்சேன். பாரு, சர்க்கார் உத்தியோகம், நல்ல சம்பளம், டில்லியில. என்னம்மா இது, சேதி கேட்டு ஆனந்தப்படுவேன்ல நினைச்சேன். அழுவுறியம்மா. ஏ பொன்னி, உனக்கு நானே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன். அதுக்காக ஏமா அழணும், நீ பார்த்து வச்ச வேலைக்கே போறேன். பொன்னி, அழாதம்மா, உன் இஷ்டம் எதுவானாலும் சரி, அதுபடியே நடக்கிறேம்மா. நல்ல சிவப்பிள்ளைன்னு ஒரு பணக்காரர், அங்கே கண்மணின்னு ஒரு பொண்ணு. தெரியும், என் ஸ்கூல்ல படிச்சவதான். அவளுக்கு ஒரு வேலைக்காரி தேவையா, அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னு நினைச்சேன். அவங்க வீட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் தான் நீ வேலைக்காரி. ஆனா உண்மையில நீ போறது ஒரு சீர்திருத்த தேவதையாக, அன்பு தெய்வமாக. அம்மா, என்னம்மா சொல்ற? பொன்னி, கண்மணி, உன் தங்கச்சி உன்னை போல அவளும் ஏ வயித்துல பிறந்தவ. அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. கண்மணியே அந்த வீட்டுல இருக்கா? பொன்னி, அத பத்தி இப்ப ஒண்ணு கேட்காதேமா. சரிம்மா, கேக்கல. ஆனா 10வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு என்ன ஒரு வேலைக்காரியா போக சொல்றிய, அது எதுக்கு? அதையாவது சொல்லம்மா. உன் தங்கச்சி பெரிய பணக்காரி, ஆனா என்ன பிரயோஜனம்? உன்னை போல அவளும் குணசாலியா இருந்தா தானே இந்த தாய் மனசுக்கு சந்தோஷம். பணத்திமிராலே அவ சீரழிஞ்சு போனா, நீ போய்தான் அவளை திருத்தணும். ஏமா போறியா? உன் இஷ்டப்படி நடக்கிறத தவிர இந்த உலகத்துல எனக்கு எந்த லட்சியமும் கிடையாதம்மா. கட்டாயம் போற. அடியன் செல்வமே. ஹலோ பொன்னி, என்ன பார்க்க வீடு தேடி வந்துட்டியே. கமான் கமான், சிட் டவுன். வீட்டுல யாரும் இல்லையா? இருந்தா என்ன, நீ உட்காரு முதல்ல. மன்னிக்கணும், உங்க அப்பா. எங்க அப்பா தானே, ரொம்ப பெருந்தன்மையான ஜென்டில்மேன். பொன்னி, ஒன்னும் சொல்ல மாட்டார். நீ உட்கார். அதுக்கு இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். டெல்லிக்கு எப்போ, அத சொல்லத்தான் வந்தியா? அடே உட்கார் பொன்னி. சுந்தர், பொண்ணு யாரப்பா? என் கூட படிச்சவப்பா. எனக்கு கூட தெரியும்ப்பா, உன் பேர் பொன்னி தானே? ஆமா. சரிதான், உங்களை பார்க்க வந்திருக்கா போல இருக்கு. இல்ல, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இந்த வீட்டுல மரகதான் ஒரு வேலைக்காரி இருந்தாலாம். பாவம், போயிட்டான். சும்மா குடுகொடுப்பேன். சரிதான். ஆமாம்மா, மரகதம் வேலையை விட்டு நின்றுட்டான். அந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு கேட்க வந்துரு. படிச்ச பொண்ணா இருக்க, வேலைக்காரியா வர்றேங்கிறிய? ஆமாப்பா, எஸ்எஸ்எல்சி வரையிலும் படிச்சிருக்கா. பாஸ் பண்ணிருக்காளா? பாஸ் பண்ணிருக்கேன். அப்பா, ஸ்கூல் ஃபைனல் வரலும் படிச்சிட்டு வேலைக்காரியா வர்றதுன்னா? அது அவ இஷ்டம் சுந்தர். வேலைக்காரி எனக்கு உனக்கு இல்ல, நீயே இதுல அனாவசியமா தலையிடுற. அப்பா, அவளா கேட்டாலும் உன்னிக்கு நம்ம இந்த வேலை கொடுக்கறது ரொம்ப தவறப்பா. வெரி அன்ஃபேர். ஏன், 10வது பாஸ் பண்ணவ எனக்கு வேலைக்காரியா வர்றது உனக்கு பொறாமையா இருக்கா? சுந்தர், மைண்ட் யுவர் பிசினஸ். அம்மா, இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இவ தான் எனக்கு வேணும். டேடி ப்ளீஸ், நல்ல பண்ணா இருக்குதுங்க, இவளே இருக்கட்டும். ஏம்மா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. ஐயா, ரொம்ப நம்பி வந்திருக்கேன். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா எங்க அம்மா உயிர் வீணா துடிச்சு போயிடும். சரிம்மா, மரகதம் பார்த்த வேலையை நீயே பாரு. ஐயா, இப்பதான் எங்க அம்மா வயத்துல பால் வாத்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ மம்மி. அம்மா, போன காரியம் வெற்றி, வேலைக்கு சேர்ந்துட்டேன்.
அப்படியா? இப்பதாமா நிம்மதியாச்சு. ஆனா உன்னை ஒரு வேலைக்காரி அனுப்புனது நினைச்சா நெஞ்சு துடிக்குதுமா. வருத்தப்படாதேம்மா, நான் ஒரு வேலைக்காரியா போறதுனால அறியாத்தனமா நடக்கிற தங்கச்சி திருந்துவா, உன் மனசு சந்தோஷப்படும். இதை விட எனக்கு என்னமா வேணும்? பொன்னி, ஒண்ணு மட்டும் மறந்துடாதே, கண்மணியை நல்லவளாக்கிறதுக்கு என்ன துன்பம் வந்தாலும் பின்வாங்காதே. உன் தாய்க்காக எதையும் சகிச்சுக்கோமா. சரிம்மா. கண்மணி, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் இங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? கண்மணி, அம்மா, ஐயா நாக்காளி கேட்டாரு. ஏ முனியா, கொண்டு போயத. சமரசம், கொஞ்சம் டீ ஊத்தட்டுமா? வித் பிளஷர். அம்மா அம்மா, நான் இருக்கேன் வேலைக்காரி, உங்களுக்கே சிரமம், உட்காருங்க. ஏ பொன்னி, ரூம்ல டவல் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. கேப்பீங்கன்னு தெரியும், ரெட்டியா வச்சிருக்கேன், இந்தா கொண்டு வந்துடுறேன். சொந்தத்தில் துப்புரியும் வேலை பார்க்கிறான். அப்படியா, உட்கார். தேங்க்யூ. பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து தகவல் கொடுத்தாங்க, உடனே சமரசத்தை பத்தி புலன் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆசாமி ஏற்கனவே கேடி, எத்தனையோ வாரண்டாவும் மேல. அப்படி சொல்லுங்க, அதான் மனுஷன் ஆரடிக்கிறதுக்கு முன்னால வெளியே கிளம்புறது இல்ல. அந்த பொம்பளை அவன் ஒய்ஃப் தான், அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சாகலையா? உங்களோட தான் இருக்காப்போ. ஆமா மிஸ்டர் டிடெக்டிவ், இப்போ ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போலீஸ் வாரண்டோட வந்துடுங்க. ஓகே, வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. சமரசம், எங்க இவ்வளவு அவசரமா? பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? முடியிற பருவம் 2 or 3 days, அவ்வளவுதான். நானும் சமரசம், மெதுவா நடக்கட்டும். 2 or 3 days நீ முடிச்சாலும் இன்னும் ஒரு மாசத்துக்கு உன்ன விட போறதில்ல. வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, நீங்க கூட சொன்னீங்களே ரொம்ப நல்லவர் நாணயேஸ்வரன். அவரே தான் இவர். ரொம்ப சந்தோஷம் சார். சேம் ஹியர் சார், வரேன் சார். பார்த்தீங்களா பயல, கொஞ்சமாவது வாட்டம் இருக்கா? கலியுகம் சார், கண்ணியமான தோற்றத்துல கயவாளித்தனம் பண்ற காலம். சிஸ்டர், உன்னையே தான் சிஸ்டர் அழைச்ச விதம் கேட்டு அதிசயப்படுற இல்ல பொன்னி. நான் ஒரு முற்போக்குவாதி, எல்லோரும் போர்க்குலம், எல்லோரும் போர் இனம்னுட்டு மற்றவங்க பேசுவாங்க, நான் செய்தே காட்டுறேன். Oh, I'm sorry. சிகரெட் புகை பிடிக்கல, அது சரி, I can understand. ஆனா என்ன பார்த்தாலும் உனக்கு பிடிக்கலையே, அது ஏன் சிஸ்டர்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லீங்களே. இல்லையா? வெரி குட் சிஸ்டர். உனக்கு ஒரு சிறு அன்பளிப்பு தரலாம்னுட்டு ஆசை, வாங்கிக்குவியா? அன்பளிப்பா? எஸ், அற்பமானது, a very small present. இந்த இந்த பணத்துக்காக நான் உங்களுக்கு ஏதோ செய்யணும் போல இருக்கேன். எக்ஸாக்ட்லி சிஸ்டர். இந்த 100 ரூபா உனக்கு ரொம்ப பெருசு, எனக்கு வெரி ஸ்மால் மேட்டர். அதே மாதிரி உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிற உதவி உனக்கு ரொம்ப சாதாரணம், எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நான் என்னங்க செய்யணும்?
வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் விலகி நிக்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? போதுமா? இங்க இல்ல சிஸ்டர், எனக்கும் கண்மணிக்கும் மத்தியில நீ கொஞ்சம் விலகி நிக்கணும், குறுக்க வரக்கூடாது. பிரதருங்கிற முறையில கேக்குறேன், செய்வியா? நீங்க பார்த்து கேட்கும் போது மாட்டேன்னு சொல்ல முடியுமா? தேங்க்யூ சிஸ்டர். வேலைக்காரியங்கள்ல உன்ன மாதிரி பிறந்தன்னு உள்ளவங்க ஆயிரத்துல ஒண்ணு. சிஸ்டர், இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க. இந்த லெட்டரை கண்மணி கிட்ட கொடுக்கணும். கொடுத்துறேன், என்ன பிரமாதம்? தேங்க்ஸ் எ லாட், தேங்க்ஸ். உன்னை வார்த்தையால புகழ கூடாது, கையில கொஞ்சம் பணம் வரட்டும், அப்புறம் பா. வரட்டுமா? கண்மணி டியர், இன்று மாலை 6 மணிக்கு லேடிஸ் கிளப்புக்கு அடுத்த பார்க்கிலே உன்னை சந்திக்க வேண்டும். முக்கிய விஷயம், தவறாமல் வரவும். சமரசம். பிரமாதமா பாடுவிய, ஒரு பாட்டு பாடு. எல்லாம் மறந்து போச்சுமா. பாடு, ஆர்டர் போடுற, நொண்டி சமாதானமா சொல்ற. கம் ஆன், சிங். சரிம்மா. பாம்போடு பழகலாம் பெண்மணி, பாம்போடு பழகலாம் பெண்மணி, பண்பில்லா மாந்தருடனே பழகினா கண்மணி. பாம்போடு பழகலாம் பெண்மணி, பண்பில்லா மாந்தருடனே பழகினார் படாதே. அதனிலோ பாம்போடு பழகலாம் பெண்மணி, மீம்போடு பழகினால் வேலை கெடும், கெட்ட வீணர் சேகத்தால் மானம் கெடும். மீம்போடு பழகினால் வேலை வீணசேகத்தால் மானம் கெடும், சோம்பேறி தன்மையா சுகக்கெடும். சொல்கிறேன் அதனிலும் பாம்போடு பழகலாம் பெண்மணி, பண்பில்லா மாந்தருடனே பழகினார் படாதே. அதனிலும் பாம்போடு பழகலாம் பெண்மணி, அவதியாம் மமதை அகங்காரம், பிறர் அடிமை என்று செய்யும் அதிகாரம். அவதியாம் மமதை அகங்காரம், பிறர் அடிமை என்று செய்யும் அதிகாரம். இவையெல்லாம் பழகலாம் பெண்மணி, பண்பில்லா மாந்தருடனே பழகினா படாதே. அதனிலும் பாம்போடு பழகலாம் பெண்மணி. அன்பு சார்ந்த மனவிளக்கம், அருள் அறம் என்ற நெறி ஒழுக்கம். அன்பு சார்ந்த மனவிளக்கம், அருள் அறம் என்ற நெறி ஒழுக்கம். நன்று தேர்ந்திடார் இனக்கம், நன்று தேர்ந்திடார் இனக்கம். நியாயமா அதனிலும் பாம்போடு பழகலாம் பெண்மணி, பண்பில்லா மாந்தருடனே பழகினார் படாதே. அதனிலும் பாம்போடு பழகலாம் பெண்மணி. யாராவது ஊருக்கு உபதேசி இந்த பாட்டை எழுதியிருப்பான்ல பொன்னி. ஊருக்கு நீதி நியாயம் சொல்றானுங்களே,
இவனுங்கள எத்தனை பேரடி சொல்றபடி நடக்கிறானுங்க, சுத்த ஹம்பக் பசங்க. கண்மணி பொன்னிதானே நம்மாள், டோன்ட் வரி. என்னது பொன்னி நம்மாளா? எக்ஸாக்ட்லி, நேத்துல இருந்து அப்படித்தான் இல்லையா சிஸ்டர்? ஆமா பிரதர். வெரி வர் கண்மணி. சார் சார் சார், என்ன பொன்னி? இதுல ஊசி நூல் வச்சிருந்தேன், நீங்க எல்லாம் இதுல உட்கார்ந்துட்டா ஆபத்து பாருங்க. ஓ கண்மணி, நேத்து ஈவினிங் உனக்காக காத்து காத்து காலெல்லாம் கடுத்து போச்சு. எங்க எங்கயா? என்ன கண்மணி இப்படி கேக்குற? லேடிஸ் கிளப்புக்கு பக்கத்துல பார்க்கல. எனக்கு தெரியாதே. தெரியாதா பொன்னி? எஸ் பிரதர். கடிதத்தை கொடுக்கலையா? கொடுக்கல. ஓ மை காட், என்ன சமரசம் அது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. திருடி, நம்பிக்கை துரோகி, அருமையா பேசி அஞ்சாம்பட வேலை செஞ்சிட்டா. சமரசம், விஷயத்தை சொல்லுங்க. கண்மணி, உன்னை பார்க்கணும்னு இவகிட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புனேன், லஞ்சம் வேற 100 ரூபாய் அழுத. பிரதர் மறந்துட்டீங்க. பிரதர், நீங்க கொடுத்தது அன்பளிப்பு, லஞ்சம் இல்ல. என்ன திமிர் பாத்தியா? சமரசம், நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வாடி பின்னால. ஏய் உள்ளத சொல்லு, வேணும்னு தானே நீ எனக்கு கடிதம் கொடுக்கல? ஆமா வேணும்னு தான். ஓஹோ, அவ்வளவு நெஞ்செழுத்தமா உனக்கு? வேலைக்கார நாயே. ஐயோ, ஏய் திருட்டு கழுத, நாடகமா நடிக்கிற? ஏந்திரி. ஐயோ அம்மா, கண்மணி. கடிதத்தை ஏன் என்கிட்ட நீ கொடுக்கல? காரணமா தான். என்னடி காரணம்? சமரசத்தை எங்கிட்ட இருந்து நீ தட்டிக்கிட்டு போத்தானே. கண்மணி. பொன்னி, ஒண்ணு மட்டும் மறந்துடாதே, கண்மணி நல்லவளாக்குறதுக்கு என்ன துன்பம் வந்தாலும் பின்வாங்காதே. உன் தாய்க்காக எதையும் சகிச்சுக்கோமா. அம்மா. என்னடி இது மயான கண்டம்? எங்க அந்த கடிதம்? என்கிட்ட கிடையாது. உங்ககிட்ட கிடையாதா? காகிதத்தை கொண்டு வராம இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. பொன்னி, ஐயோ பொன்னி, பொன்னி எப்படிமா வந்த? என்னமா பொன்னி? என்னது பொன்னியா? என்னமாச்சு யஜமா? படிக்கட்டு வழியா உருண்டு விழுந்துருச்சுங்க யஜமா. ஐயோ அம்மா. எப்படி விழுந்த பொன்னி? படி படுக்கிடுச்சு. பலமா அடிபட்டுடுச்சா? சொக்கா பொன்னி, டாக்டர் கிட்ட கூட்டிங்க போ. ஆகட்டும் யஜமா. மருதா, இனியும் போக கூட. மெதுவா மெதுவா மெதுவா. சாதாரணமா சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு
இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அது சரி சமரசம், நம்ம கல்யாணத்தை பத்தி. அதை பத்தி தான் கண்மணி உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு நிறைய. இங்கேயே பேசலாமே. இங்கேயா? இடம் தான் சரியா, நேரம் தான் போதுமா? கண்மணி அம்மா, கண்மணி அம்மா. பாத்திய கண்மணி, டிஸ்டர்பன்ஸ், போலீஸ் கண்காணிப்பு, அஞ்சாம் படு. இதா, இதை படிச்சு பார்த்து அதன்படி நடந்துக்க. சொக்கனா வாப்பா. நீங்கள இங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க. ஆனா பாரு ஆஞ்சநேய மாதிரி. அட சரிதான்டாப்பா சுக்ரீவா. கண்மணி சரியோ? என்ன சொக்கா? அம்மா உங்களை எஜமான் கூப்பிடுறாரு, மாடியில் இருக்க. சரி நீ இப்போ நான் வர்றேன். சாப்பிட்டு வர்றீங்களா? ஆமா வாங்க வாங்க. கண்மணி, நம் கல்யாணத்தை பற்றி கலந்து பேச வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அதிர்ஷ்டம் உன்னை இன்று தனிமையிலே விட்டிருக்கிறது. இன்று இருக்கும் வாய்ப்பு, நாளைக்கு இருக்கும் என்ற என்ன நிச்சயம்? இரவு 2 மணிக்கு என் ரூமுக்கு வந்துவிடு, இஷ்டம் போல் பேசலாம். சமரசம். ராத்திரி 2 மணி. பொன்னி. அம்மா. ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கியா? எதை பத்தி அம்மா? கண்மணி. என்ன அவளுக்கு? அவ திருந்தி நல்லவளாக வேண்டாமா? அதை பார்த்து தவிக்கிற உன் தாய் சாந்தி அடைய வேண்டாமா? அம்மா போ வழியேன்னு சீறு விழுந்தா, அடிச்சா, உதச்சா, பேசாத வார்த்தையெல்லாம் பேசினாமா? பேசினது யாரு? உன் தங்கச்சி தானே. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் பெரியவங்க கடமையாச்சேம்மா. அம்மா உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. உன் வயிற்றில் பிறந்த கண்மணிக்கு மட்டும் ஏமா அவ்வளவு கர்வம். வளர்த்த விதம் அப்படி பொன்னி. ஆனா அவ எங்க இருந்தாலும் சரி, என் மக, உன் தங்கச்சி, அதை மட்டும் நம்ம மறக்க முடியாதம்மா. இப்போ என்னம்மா செய்யணும் பொன்னி? பாதுகாப்புக்கு யாரும் இல்லைன்னா அந்த படுபாவி சமரசம் எதுக்கும் அஞ்ச மாட்டான். நீ கண்மணி பக்கத்திலேயே இருக்கணும். சரி அம்மா, நாளைக்கு போட்டுமா? அம்மா பொன்னி, நீ அங்கே இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ஆபத்தானதம்மா. சரிம்மா இப்போவே போகிறேன். எஜமா. பொன்னியா, எப்படிம்மா இருக்கு கை? தேவலம்மா. நல்ல குணமான பிறகு வரலாமே, ஒன்றும் அவசரம் இல்லையே. எஜமா இதை என் வீடாக நினச்சிக்கிட்டேன். எங்கே போனாலும் நினப்பெல்லாம் இங்கே தான் இருக்கு, அதனால தான் உடனே வந்துட்டேன். சரிம்மா போ உள்ள. ஏழை பொண்ணா இருந்தாலும் என்ன குணம் பாத்தீங்களா? ஆமா நீ தான் வளர்த்திருக்க கண்மணிய. ஏன் நான் மட்டும் என்ன, ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வளர்த்தோம். ஹலோ கண்மணி, வா வா. எதுக்கு வர சொன்னீங்க? வா கண்மணி. விஷயத்தை சொல்லுங்க. ஏண்டி
இங்கேயுமா வந்துட்டேன். அப்பா வர்றாரு. ஐயோ ஐயோ, டேய் சமரசம், டேய் கதவு திறடா. அடி பாவி, நீயா ஒடிஞ்ச கையோட இதுக்குதான் ஓடி வந்தியா? இங்க நல்லச்சவன் வீட்டை உபசாரம் பண்ணி நான் நினைச்சேன். தெருவில் போற தேவடியாளுக்கு பிச்சைக்காரிக்கு கட்ட வீடு இல்லடி இது. எஜமா பேசுறதுக்கு என்னடி வாயிருக்கு உனக்கு? உன்னை நம்பி கண்மணி வேற உங்ககிட்ட ஒப்படைச்சேன். உன் பாதுகாப்புல அவ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எந்த படுபாதாரத்தில் கொண்டு போய் தள்ளி இருப்பியோ? பாதை, டேய் சமரசம். எஸ் மிஸ்டர் நல்லசிவம். போதண்டா அவன் போக்கிரித்தனம் எல்லாம் அநாத பயல். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்துக்க. இந்த நிமிஷமே நடா வெளியே. நல்லசிவம், என் கோபத்தை கிளறிட்டு யாரும் நிம்மதியா வாழ்ந்தது கிடையாது. நானும் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன். இது முதல் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்துங்கிறத மனசுல வச்சுக்க. குட் பை. சரிதான் போடா பொடி பயல. அதான் போயிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன போ? ஏய் இன்னுமா நிக்கிறேன், ஓடி தொலைஞ்சி மானம் கட்டவர். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. உண்மை வெளியாகிற வரைக்கும் இடி ஒரு பக்கம் மழை ஒரு பக்கமா தான் இருக்கும். இதுக்காக நீ கவலைப்படலாமா முருகா? இவ்வளவு துயரத்திலேயும் ஒரு ஆறுதல், அந்த சண்டான சமரசம் கண்மணிய விட்டு தொலைஞ்சா பின்ன நீங்களும் பொன்னியும் பட்டப்பாடு வீணா போயிடுவாமா? சமரசம் வெளியே போகும்போது நல்ல சிவம் பிள்ளையே என்னென்னமோ சொல்லி மிரட்டிட்டு போனான். என்ன அந்த ஐயாவையா மிரட்டலாம்? ஆமா, அவரு நடுங்கி போனார். அப்படியா? அம்மா அந்த பயருக்கானே மான மரியாதைக்கு அஞ்ச மாட்டான். கேடு நினைச்சா யாரு குடிய கெடுத்தாவது முடிச்சே போடுவான். கண்மணிக்கு ஒன்றும் ஆபத்து வராதே. எப்படியுமா சொல்றது, பரம சண்டாளனாச்சே. ஐயோ கவலைப்படாதீங்க, இந்த வர சாமி முகத்துல களையே இல்லையே. எப்படி முருகா இருக்கும், ஒரே பொருட்டுக்கார உலகமா இருக்கு. அந்த நல்ல சிவம் பிள்ளை ரொம்ப அயோக்கியத்தனமா நடந்துகிட்டா இருப்பா நினைச்சேன். என்ன முருகா? எப்பாவது இப்படி நடக்கும்னு நல்லா தெரியும் சாமி. முருகா என்ன தெரியாத அந்த நல்ல சிவத்துக்கு, நான் நல்லவனுக்கு நல்லவன் தெரியாதா சாமி? போக்கிரிக்கு போக்கிரி. சொல்லணுமா சாமி? அப்போ மண்டையில ஏதோ பிளான் நடக்குது. ஆமா முருகா, அதுக்கு உன் உதவி ரொம்ப தேவை சாமி. முருகா அட குந்து சாமி. சாமி அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த முருகன் உயிரை உனக்காகவே ஒதுக்கி வச்சாச்சு. தேங்க்யூ முருகா. ரகசியமா பேசணும், நடுரோடா இருக்க. வகையான இடம் இருக்கு, வா சாமி. வகையான இடம் தான்ப்பா. ஆமா சாமி, நீ ஏதோ ரகசியம் சொல்லணும்னிய. ஆமா முருகா, அந்த நல்ல சிவம் பாக்குறதுக்கு தான் பெரிய மனுஷன், பண்றதெல்லாம் பெரிய மோசடி. ஆசாமி எனக்கு 10,000 ரூபாய் பணம் தரணும். யாரு அவர்? உனக்கு தரணுமா சாமி? பின்ன என்ன நினைச்சுக்கிட்ட? பணத்தை திருப்பி கேட்டா என்ன செய்யலாம் தெரியுமா? புடி கையில வீசி எரிஞ்சிட்டாரா சாமி? இல்லப்பா, அவன் பொண்ணு இருக்கா பாரு கண்மணி. ஆமா, அவளை நம்ம கழுத்துல கட்டி பணத்தை அபேஸ் பண்ணிடலாம் பிளான் பண்ணிட்டான். அப்புறம் வேண்டியதுல அவன் பொண்ணு பணத்தை கீழே வை நான் கண்டிப்பா சொல்லிட்டேன். நீ அப்படி சொல்லியா சாமி? ஆமா சொல்லிருப்ப சொல்லிருப்ப. என்ன செய்யலாம் தெரியுமா அந்த யோகியம்? என்ன செஞ்சா சாமி? கண்மணியை மேல தள்ளலாம்.
அவ கைய பிடிச்சு இழுத்தேன்னு நாலு பேர்கிட்ட சொல்லி நான் அவமானப்பட்டதான் மிரட்டினான். நீ சொல்றத பார்த்தா மோசடியிலும் பெரிய மோசடியா இருக்க. அப்புறம் உன்னை பாத்துக்கிற ஒரு கைன்னு வந்துட்டேன் வெளிய. ஓஹோ, அப்ப நீயாதான் வெளிய வந்துட்டியா சாமி? என்ன வெளிய போன்னு சொல்ல அவனுக்கு ஏதுப்பா தைரியம்? முருகா, அந்த நல்ல சிவத்தை பழிவாங்கினாதான் என் மனசாரம். செஞ்சு போடலாம் சாமி. எந்த கண்மணிய வச்சு என்ன மிரட்டினானோ அதே கண்மணிய கெடுத்து சீரடி வைக்கணும். அத பார்த்து நல்ல சிவம் மனசு துடிக்கணும், நெஞ்சு வெடிக்கணும், நாக்க பிடுங்கிட்டு சாகணும். பிரமாதம் சாமி, உன் மூளையே அலாதி. சத்தியமா சொல்றேன், நீ மனுஷ பிறவி இல்ல. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா முருகா? ரெட்டி சாமி, அந்த கண்மணியை எப்படியாவது வீட்டை விட்டு கிளப்பி என்கிட்ட சேர்த்துடணும். இது ரொம்ப கஷ்டம் சாமி. ஒரு கஷ்டம் இருக்காது, நான் ஒரு லெட்டர் தர்றேன், குடு. பின்னாலேயே வந்துடுவான். குடு சாமி, லெட்டர் குடு. குடு லெட்டர். இதே இடம், நாளைக்கு இதே நேரம். என்ன சொல்ற சாமி? நான் சொல்ல மாட்டேன், செஞ்சுதான் காமிப்பேன். பாரு சாமி, நாளைக்கு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் முருக. என்ன பாக்கணும்னு சொன்னியாமே? இத படிச்சு பாருங்க சுந்தர். என்ன இது? சமரசம் கண்மணிக்கு அனுப்பிச்ச லெட்டர். வாட்? கண்மணி டார்லிங், கடிதம் தரும் முருகன் நம்பிக்கையானவன். அவனுடன் புறப்பட்டு வரவும். பல முறைகளாக தடைப்பட்டு வரும் நம் கல்யாணத்தை பற்றிய விவரங்களை உடனே பேசி முடிவு செய்யலாம். எதிர்பார்க்கிறேன், ஏமாற்றம் கூடாது. சமரசம். சுந்தர், கண்மணி எப்படியாவது அந்த இடத்துக்கு கொண்டு வந்தா அவன் அயோக்கியத்தனத்தை அவ தெரிஞ்சுக்கும்படி செய்யலாம். சமரசத்தை பத்தி ஓவாயால இப்படி சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பொன்னி. சுந்தர், அன்னைக்கு ராத்திரி சந்தர்ப்பத்தால ஏற்பட்ட அந்த விசித்திரமான காட்சி ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படியா? அப்போ அன்னைக்கு நடந்தது உண்மை இல்லைன்னு சொல்றியா? சத்தியமா சொல்றேன், உண்மை இல்லை. சுந்தர், கண்மணி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறீங்களா? பொன்னி, கண்மணி உன்னை அவ்வளவு மிருகத்தனமா நடத்தினாலே அவ மேல உனக்கு ஏன் இவ்வளவு அக்கற? அந்த அயோக்கியன் அவளை கெடுத்துடுவான், அதை எப்படியாவது தடுக்கணும். ஆல்ரைட் பொன்னி, கண்மணியோட அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அந்த சந்தானாவுடைய கையெழுத்தான் இருக்கும், சந்தேகமே இல்லை. அப்பா, கண்மணியோடு நாம அந்த பாழ் மண்டபத்திற்கு போகணும். போனா அந்த அயோக்கியனின் கபட நாடகம் எல்லாம் அம்பலமாவதை கண்ணாலே பார்க்கலாம். சரி சுந்தர், போகலாம். எதுக்குப்பா இங்க வந்திருக்கோம்? எனக்கு ஒன்னும் புரியலையே. பாத்துக்கிட்டே, படிப்படியா புரியும். ஒருவேளை சமரசம் வராட்டா? முருகா, முருகா. இதோ வந்துட்டேன் சாமி. கண்மணி எங்க முருகா? வந்துகிட்டே இருக்கா சாமி. தனியாவா? ரிக்ஷாவில வந்தா யாரும் சந்தேகப்படுவாங்கன்னு டாக்ஸில வர சொன்ன சாமி. முருகா, நீ பெரிய ஆளுப்பா. இப்ப என்ன செஞ்சிட்டேன் சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அசந்து போயிடுவேன். முருகா. சாமி சாமி, அந்த பக்கம் போயிடாத, காரியமே கெட்டு போயிடும். சரி சரி சரி. கடிதத்தை பார்த்த உடனே கண்மணி என்ன சொல்லுச்சு? அப்படியே சொக்கி போயிட்டா சாமி. பைத்தியக்காரி, என்னை நம்பிட்டான்னு சொல்லு. லேசான நம்பிக்கையா? முருகா சாமி, கடவுள் பெண்களை எப்படி முட்டாளா படைச்சான்? எல்லாம் உன்னை போல பெரிய மனுஷனுக்காக வேண்டிதான் சாமி. சாமி, கண்மணி கிடைச்சா என்ன செய்வேன்னு சொன்ன? ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அது இல்ல சாமி, நேத்து சொன்னது ரொம்ப ஜோரா இருந்துச்சு. முருகா, நான் உணர்ச்சியில பேசும் போது சொல்லலாம் ரொம்ப அழகா வந்து விடும். இப்ப மறந்துருப்பில்ல சாமி? மறக்கிறதாவது? முருகா, பள்ளிக்கூடத்துல எனக்கு எதுக்கு தெரியுமா முதல் மார்க்? ஞாபக சக்திக்கு. நேத்து சொன்னதை அப்படியே சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன் சாமி. சரி, கண்மணிய கெடுத்து சீரழிய வைக்கணும், கரெக்டா? அத பார்த்து நல்ல சிவ மனசு துடிக்கணும், நெஞ்சு வெடிக்கணும், நாக்க புடுங்கிட்டு சாகணும். பேஷ், உனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்க? மறக்குமா சாமி, ஒவ்வொரு வார்த்தையும் மணிமணியால இருந்துச்சு. என்ன முருகா, இன்னும் காணும? என்ன சொல்லுது சாமி? கடியாரம் நெருங்கிருச்சு முருகா. நெருங்கிருச்சு இல்ல? ஆமா. அப்ப இரு சாமி, இந்த வந்துடுறேன். யார் ராணி, என்னடா செய்றீங்க? ஒண்ணுமில்ல, சும்மா. என்னடா பல்ல எடுக்கிற மரியாதையா? இங்க என்னடா வேலை? பிரதர், பிரதர், டேய் சொல்றா, எங்கடா வந்த? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்ல. தடா டாய், நம்ம கிட்ட ஒண்ணும் வச்சுக்காதே, நிசத்தை சொல்லி போடு.
கொலைகளை செய்ய சதி பண்ண போறியா? ஐயோ ஒண்ணு இல்ல. என்னடா இல்ல, ஏதாச்சும் கொள்ள கூட்டம் கூட போகுதா? கிடையாது கிடையாது. உடம்பு தோல் உறிஞ்சு போயிடும், உள்ள சொல்லு. யாராவது குட்டி கிட்டி வர்றாளா? இல்லப்பா, என்னை பார்த்த யோகினா தெரியலையா? தெரியண்டா, உன்னை போல தகவல் பாதி பசங்க தான் பெரிய மனுஷனாட்டம் உலாத்துறானுங்க. ஓ மூஞ்சிக்கு சூட்டு கோட்டு டையி. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க மேல நிறுத்தம். எங்கடா ஓட பாக்கற? அயோக்கி பையில. ஐயோ முருகா, முருகன் யாரா கூப்பிடுற முட்டா பையில? ஐயோ உன்ன போல அயோக்கிய பையெல்லாம் அவரை கூப்பிட தட்டுத்தாண்டா, நல்லவங்க எல்லாம் அவனை மறந்துட்டாங்க. இந்தா ஐயோ வாங்கிக்க இன்னொன்னு. முருகா எங்க பாருக்க உயிர் போகுது. முருகா முருகா வந்துட்டேன் சாமி. யாரா நீங்களா? என்ன சாமி என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல முருகா. கண்மணி டார்லிங், முருகா ரொம்ப தேங்க்ஸ். நீதான் எனக்கு உண்மையான சிநேகிதன். கண்மணி நீ வந்துடுவேன் எனக்கு தெரியும், நான் சொல்லலையா முருகா? ஆமா சாமி. கண்மணி இடியட் ரோக். என்ன கண்மணி என்ன தெரியலையா உனக்கு? தெரியும், நல்லா தெரியும். ஊரை ஏமாத்திட்டு தெரியற ஒரு அயோக்கியன்னு நல்லா தெரியும். நோ நோ கண்மணி, இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. வா. என்ன முருகா? ஒண்ணு இல்ல சாமி, விஷப்பூச்சி. தேங்க்ஸ் கண்மணி. அயோக்கிய பயல. யாரா அயோக்கிய? குடியிருந்த வீட்டிலேயே கொள்ளி வைக்க பாத்துட்டியடா, இந்த வீட்டிலேயே கண்டி தூக்கின பயல. ஐயோ முருகா, பாவி துரோகி. யாரே நீ? கேரே. அம்மா யஜமா, அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு உங்க கார் கொஞ்சம் கொடுப்பீங்களா? பிச்சைக்காரிகள் எல்லாம் ஏத்திட்டு போவாது அங்க காரு. யார பாத்துட்டு பிச்சைக்காரிங்கிற? உன்னை பெத்த தாயே இல்ல அம்மா. சேட்டா, பிச்சைக்கார நாய்களுக்கு திமிர பாரு. பாத்தீங்களாப்பா எங்க அம்மாவ? இடியட் கோவிச்சுக்காதம்மா, அவ புத்தி கிட்ட போய் என்னமோ வளர்றா. சரி சரி, இங்க என்ன நமக்கு வேலை, வாங்க போலாம். போச்சு, உழைச்ச பொழைப்பே போச்சு. இந்த உதவாக்கிற பொண்ணால ஊரே சிரிச்சு போச்சு. ஏங்க அப்படி வாய்க்கு வந்தோடு பேசுறீங்க? இப்ப என்ன வந்துருச்சு? எனக்கு வந்திருக்கிற தலையறக்கும் உனக்கு என்ன தெரியும்? சீச்சி சீச்சி சீச்சி, என்ன ஆட்டம் என்ன பாட்டு! வீட்டை வீடாதா மதிச்சா? பெரியவங்க சொன்னது ஒரு வார்த்தை கேட்டாளா? பெண்ணாய்வன் உங்களைத்தானே. இந்த கோபத்தை அப்படி ஒரு பக்கமா மூட்டை கட்டி வைங்க. ஆணும் பெண்ணும் சரி சமானம்னு சதா ஒரு பலவியை பாடிக்கிட்டு அந்த சோதா பேலுக்கு இடம் கொடுத்தது யாரு? அவளும் அவளும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு வார்த்தை கடிச்சு சொல்லிருப்பீங்களா? இப்ப ரப்பர் பந்து மாதிரி எகிரி எகிரி குதிக்கிறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என் தலைவிதி. அனாதையா கிடந்தவளுக்கு அந்தஸ்து கொடுத்தம் பாரு, இப்ப நான் அனுபவிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி நடப்பாளா? சரி சரி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவ காவல விழ போகுது. ஏங்க ஒருவேளை கண்மணியை பொண்ணு கூட பிறந்தவளா இருப்பளோ? என்ன கண்டாவியோ, யார் கண்டா? நடந்த விவகாரங்கள் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா. அடே அப்பா, அடே யாராவே சொக்கா, கொஞ்சம் அமர்ராஜன் இருந்தா கொண்டா. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என் தலைவிதி. அனாதைய கிடந்தவளுக்கு அந்தஸ்து கொடுத்தம் பாரு, இப்ப நான் அனுபவிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி நடப்பாளா? அப்ப நான் ஒரு அனாதையா? சரி சரி, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவ காவல் ஒழுங்க போகுது. போச்சு, உழைச்ச பொழைப்பே போச்சு. இந்த உதவாக்கிற பொண்ணால ஊரே சிரிச்சு போச்சு. அப்படி நான் என்ன செய்துட்டு? என்ன செய்யல, அந்த சண்டாளன் சமரசத்தின் உறவு வேண்டாம் என்று உன்னை திருத்த முயன்ற மரகதத்தை நீ படுத்திய பாடு சொல்லவும் வாய் கூசுகிறதே. நான் அறிவு கட்டவன்தான். அது மட்டுமா? உன்னை அந்த கிராதகனிடமிருந்து காப்பாற்றி கற்பிழந்தவள் என்று தனக்குத்தானே பழிசாற்றிக் கொண்டாலே அந்த பொன்னி, அவளை பற்றி ஒரு நிமிஷமாவது நினைத்திருப்பாயா? இல்லை. காரணம், நீ ஒரு பெரிய பணக்காரி என்ற கர்வம். இதோ கேள். எங்க ஒருவேளை கண்மணியும் பொண்ணு கூட பிறந்தவளாதான் இருப்பாளோ? அவளை பிடிச்ச சனியை விட்டதுன்னு நினைச்சேன். அவ மனசுக்கு வேற விதமா வேதனை கொடுத்துட்டியே. பாவம், பிறந்தது ஒரு ஏழை வயத்துலேன்னு தெரிஞ்சா அவ மனசு என்ன பாடுபடும் தெரியுமா?
அவ சந்தோஷத்துக்காக நம்ம பட்ட பாடலாம் வீணா போச்சே பொண்ணி. தப்புதாம்மா, நான் அப்படி சொல்லி இருக்கவே கூடாது. அம்மா, நடந்து போச்சு, இனி என்னம்மா செய்ய முடியும்? என் மனசு வச்சா அவ துயரத்தை தீர்க்கலாமா? அப்படியாம்மா? ஆமாம் பொன்னி, அவளை பார்த்து கண்மணி அன்னைக்கு ஆத்திரத்தில் பேசிட்டேன், ஆவேசத்தில் ஏதேதோ சொல்லிட்டேன். அந்த பிச்சைக்காரி இல்லை உன் தாய். ஐயோ அம்மா, அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா? வேண்டாம்மா. பொன்னி, உன் தங்கச்சிக்காக உன்னை பெத்த தாய் பிச்சை கேட்குறேன், எனக்காக இதையும் செய்யக்கூடாதாம்மா? செய்கிறேம்மா. இந்த இந்த கஞ்சியை குடி. நம்பவே இல்லை, புண்ணியாவது கொலை செய்ததாவது. இருக்கவே இருக்காது, யாரோ அநியாயமா பழி போட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்யலாம் முருகா? வாங்கம்மா, புண்ணிய போய் பார்க்கலாம். ஐ அம் வெரி சாரி, புண்ணிய உங்களை பார்க்க விரும்பல. நான் அவளோட தாயாரியா? அப்படித்தாம்மா சொல்லி அனுப்பிச்சது, அதுக்கு தான் இந்த பதில். ஐயோ, வாங்கம்மா, அடுத்து ஆக வேண்டியத பாப்போம். வராதீங்கம்மா, நமக்கு ஒரு கெடுதலும் வராது. இந்த அம்மா ஏன் இப்படி புலம்புறாங்க? எனக்கு ஒண்ணு புரியலையே முருகா. புரியாது, இந்த அபாக்கியவதியால ஏற்பட்ட உபரிதம் யாருக்குமே புரியாது. எல்லாம் என்னால வந்தது, என் புத்தி கெட்டத்தனத்தால வந்தது. பொன்னிய நான் மறுபடியும் அனுப்பியிருக்க கூடாது, ஒரு காலம் அனுப்பியிருக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் இப்படித்தாம்மா, எதையாவது செய்து போடுறீங்க, அப்புறம் கிடந்து துடிக்கிறீங்க. முருகா, பெத்த வயிறு கேக்குதா? கண்மணி என் வயிற்றுல பிறந்தவ தானே, அவளுக்காகத்தானே செய்தேன். என்ன சொன்னீங்க? கண்மணி உங்க வயிற்றுல பிறந்தவளா? ஐயோ, என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இனிமே தலையில அடிச்சு என்ன பிரயோஜனம், மறுத்து பேசி என்ன பிரயோஜனம்? இப்படி மறைச்சு மறைச்சுதான் ஒரு பெண்ணு சாகவும் இன்னொரு பெண்ணு ஜெயிலுக்கு போகவுமா நேர்ந்துச்சு. சுந்தரையா, இப்ப தெளிவா சொல்றேன், பொன்னி உங்க மகதான், கண்மணியும் உங்க மகதான். அப்போ கண்மணி எங்க அப்பா குழந்தை இல்லையா? உங்களுக்கு கூட அவர் அப்பா இல்லையோ சுந்தரையா? பிள்ளையே பெறாத புண்ணியவானாச்சு அந்த நல்ல சிவம் பிள்ளை. புரிஞ்சது எல்லாம். கண்மணிக்காக இந்த அம்மாவும் பொன்னியும் படாத பாடுபட்டிருக்காங்க, விடாம தியாகங்க செஞ்சிருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்க, பொன்னிய காப்பாத்த வழி எனக்கு தெரிஞ்சு போச்சு, கண்மணிய உடனே பாக்குறேன். அவ உயிரோடு இருக்கா? அவ ஏமா சாகரா, சமயத்துல டாக்டர் செய்த சிகிச்சையாலே உடனே பொழைச்சுக்கிட்டான். வரம்மா. அப்பா. என்னப்பா அது சுந்தர்? நான் யார்? கண்மணி யார்? என்னமோ ஏதோனு பதறி போயிட்டேன். நீயும் கண்மணியும் என் குழந்தைங்க. அப்படித்தான் இதுவரைக்கும் சொல்லி வந்தீங்க, நாங்களும் நம்பி வந்தோம். இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னத்தனால தெரிஞ்சுக்கிட்ட? நானும் கண்மணியும் உங்க வளர்ப்பு பிள்ளைங்க. சுந்தர் நடுங்க வேண்டாம், வளர்ப்பு பிள்ளைங்கன்னு தெரிஞ்சதும் எங்க அன்பு குறைஞ்சு போயிடுமோன்னு அஞ்ச வேண்டாம். நன்றி கட்டவங்கள நாங்க. டேய் சுந்தர், எதுக்குடா இந்த பீடிகையெல்லாம்? நீ சொல்றதே நிஜம்னு வச்சுக்கோ, என்ன செய்யணுங்கிற? இப்போ வாடி தவிக்கிற ரெண்டு உயிரை நீங்க காப்பாத்தணும். அப்பா, உண்மையை நீங்க இன்னும் மறைச்சா
உன்னியின் வாழ்வு சிறையிலே சிதைந்து சின்னாபின்னமாகிவிடும். அவளை பெத்தெடுத்த தாயின் உயிர் தீயில் அகப்பட்ட புழு போல துடிக்கும். நான் உண்மையை சொன்ன இதையெல்லாம் தடுக்கலாம்ங்கிற. நிச்சயமா தடுக்கலாம். அது மட்டுமல்ல, ரெண்டு உயிரை வாட்டி வதைக்கிற அநீதிக்கு நீங்க ஆளாகாம இருக்கலாம். அது எப்படிப்பா முடியும் சொல்லு பார்க்கலாம். அப்பா என் கூட வாங்க, கண்மணி கிட்ட உண்மையை ஒப்புக்கொள்ளுங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க. சரி வா. ஏய் பிச்சைக்காரி, இங்கேமா வந்துட்ட? நிறுத்து கண்மணி. பிச்சைக்காரி அல்ல இந்த புனிதவதி, ஒரு லட்சியவாதி. உளுத்து போன இந்த உலகத்திலே கோடியில் ஒரு உத்தமி, சுயநல சூரர்கள் கூக்கரிக்கும் இந்த நாட்டிலே தன்னலமே அறியாத தனிப்பெரும் தியாகி, நடமாடும் தெய்வம் உன் தாய். அப்பா எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமாம்மா, சுந்தர் சொல்றது வாஸ்தவம். நான் உனக்கு வளர்ப்பு தந்ததான். கண்மணி இன்னும் கே, வேலைக்காரி என்று கருதி வேங்கை போல் பாய்ந்தாயே பொன்னியின் மேல். அவள் யார் தெரியுமா உனக்கு? சிறையிலே வாடும் வந்த சீமாட்டி எவர் என்பதை அறிவாயா நீ? உன் வாழ்வு வளம் பெற, ஊதாரியாக திரிந்த நீ உன்னதமடைய, உன் அந்தஸ்து அழியாமல் இருக்க, உன்னை களங்கமற்றவள் என்று உலகிற்கு காட்ட தன் வாழ்வையே சுட்டரித்துக் கொண்ட அந்த தியாகவல்லி உன் சகோதரி, உன் உடன் பிறந்தவள், இந்த உன்னத தாயின் உத்தம புதல்வி. என்ன கண்மணி பொண்ணி சகோதரிகளா? ஆம், படித்து 10 பாஸ் பண்ணி பதவி வேண்டாம் என்று துறந்தது இந்த தங்கைக்காக, பணி பெண்ணாக வந்து பல பல துன்பங்களை அனுபவித்ததும் இந்த தங்கைக்காகத்தான். தெய்வத்தை கூப்பிடுகிறாயா கண்மணி? இதோ நீ அழைக்க வேண்டிய தெய்வம், காலமெல்லாம் கரங்குப்பி தொழ வேண்டிய கடவுள், உன்னை மனுஷி ஆக்கிய மாதா, அறிவு ஊட்டிய அன்னை. அம்மா! கண்மணி, நான் பெத்த செல்வமே, மகனும் வாயால் அடிக்க அருகதை இல்லாத மகா பாவியம் பண்ண உன்னை எப்படி எல்லாம் தாக்கினேன் கூட சொன்ன தெரியாம தானே அத்தனையும் செய்தேன். அதுக்காக எல்லாம் கண்டு அம்மா, நான் செய்த பிள்ளைகளுக்கு பரிகாரமே கிடையாதம்மா. உண்டு கண்மணி, தவித்து தத்தளிக்கும் இந்த தாயின் மனதிற்கு நீ சாந்தி தர முடியும். சொல் சுந்தர், எது வேண்டுமானாலும் செய்கிறேன். கண்மணி, பொன்னி உன்னை கொலை செய்ய எத்தனித்தது உண்மையா? கிடையாது, நான் தான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். அக்கா நிரபராதி, ஒரு பாவமும் அறியாதவ. கண்மணி புறப்படு, பொன்னியை உடனே பார்க்க வேண்டும். பயங்கரமான ஒரு அபாயத்தை அவளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், அதிலிருந்து அவளை காக்க வேண்டும். வா, எல்லாருமே போலாம் வாங்க. அக்கா! கண்மணி அக்கா, அக்கா என்னுடன் பிறந்த என் ஆறுகளுக்கா? உனக்கு தெரிந்து விட்டதா? எல்லாம் தெரிந்து கொண்டேன் அக்கா. ஒரே செடியில் பூத்த இரு மலர்கள் நாம் என்பதை தெரிந்து கொண்டேன். பணமும் மகந்தையும் என்னை அழித்தது, அன்பும் பண்பும் உன்னை சிறந்தவளாக்கியது என்பதை தெரிந்து கொண்டேன். தங்கையின் பொருட்டு நீ இழந்த சுகங்களை, நீ பட்ட பாடுகளை எல்லாம் தெரிந்து கொண்டேன் அக்கா. அக்கா என்னை மன்னித்து விடு, நான் அறியாமல் செய்ததை எல்லாம் மறந்து விடக்கா, மறந்து விடக்கா. கண்மணி, நெஞ்சு குளிர்ந்ததடி, உன் தவறுகளை நீ உணர வேண்டும், உணர்ந்து திருந்த வேண்டும் என்று நம் தாயின் ஆசைக்கணும் பலித்ததடி. இனி எனக்கு எது வந்தாலும் கவலை இல்லை. ஐயோ அக்கா அப்படி சொல்லாது, நீ சிறை தப்ப வேண்டும், அதற்காக எதையும் செய்ய சித்தமாய் வந்திருக்கிறேன் அக்கா. உண்மையாக நிச்சயமாக. எனக்கா ஒன்று செய்வாயா? எதை வேண்டுமானாலும் செய்வேன் அக்கா. சத்தியமா? இணை இல்லாத உன் சகோதர வாஞ்சியின் மேலானே, அருமையான நம் அம்மாவின் மீதானே. கண்ணே வா, உக்கார். கோர்ட்டில் நாளை விசாரணை அல்லவா? ஆமாம், அதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும். கேள் கண்மணி, எந்த காரணத்தையும் முன்னிட்டு எவர் சொன்ன போதிலும் தற்கொலைக்கு முயன்றதாக
கோர்ட்டில் நீ சொல்லக்கூடாது. அக்கா, என் மீதும் தாயின் மீதும் ஆணையிட்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றுவதற்கு அப்படி சொன்னேன். குற்றவாளி நீ அல்ல அக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறபடி செய்யுமா? அம்மாவுக்காக அக்கா கலங்காதே, போய் வா. அம்மாவுக்கு என் அன்பை கூறு. முக்கியமாக உன் சத்திய வாக்கை மறக்காதே. கண்மணி, கடைசியாக ஒரு வார்த்தை. குணசாலி என்று பெயர் வாங்கு. நான் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அது எனக்கு நிம்மதி தரும். போய் வாமா அக்கா. போய் வாமா அக்கா. யுவர் ஆனர், குற்றவாளி இவ்வூர் மிராஸ்தார் நல்லசிவம் பிள்ளையின் வீட்டில் தங்கி கள்ள கையெழுத்திட்ட செக் ஒன்றை கொடுத்து வைர வியாபாரி பன்சால் சேட்டிடம் 30,000 ரூபாய்க்கு நகைகள் வாங்கியிருக்கிறார். கப்பல் வியாபாரி என்று நடித்து கோவிந்தராவ் என்பவரை ஏமாற்றி 50,000 ரூபாய் மோசம் செய்திருக்கிறார். இவருக்கு மோசடி செய்வதே தொழில். ஏற்கனவே இவர் செய்த பல குற்றங்களுக்காக பம்பாய் போலீசாரால் தேடப்பட்டு வருவதாக தெரிகிறது. ஆகவே குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை விதிக்குமாறு விண்ணப்பித்துக் கொள்கிறேன். மோகன் என்ற சமரசம், உன் மீது சாட்டப்பட்டுள்ள களவு, பொய்க்கையெழுத்திட்டு மோசடி, நம்பிக்கை மோசம் ஆகிய குற்றங்கள் ருஜுவாகிவிட்டபடியால் உனக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எஸ், நெக்ஸ்ட் கேஸ். யுவர் ஆனர், எதிரியின் சார்பாக ஒரு சாட்சியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். யார்? டாக்டர் மூர்த்தி. எனி அப்ஜெக்ஷன் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? நோ யுவர் ஆனர். ப்ரொசீட். டாக்டர், எதிரியின் கைக்கு சிகிச்சை செய்வது நீங்கள் தானே? ஆம், நான் தான். கையிலே என்ன பழுது? முழு இடம் பெயர்ந்திருக்கிறது. டாக்டர், குளோரோஃபார்ம் மயக்கத்தால் சாக இருந்த கண்மணிக்கும் நீங்கள் தானே சிகிச்சை செய்தீர்கள்? ஆம். டாக்டர், இது சம்பவம் நடந்த சற்று நேரத்திற்கெல்லாம் போலீசார் எடுத்த போட்டோகிராப்ஸ். எக்ஸிபிட் P3. யுவர் ஆனர், கண்மணியின் முகத்திலே இந்த அடையாளங்கள் எப்படி ஏற்பட்டன என்று கோர்ட்டாருக்கு சொல்ல முடியுமா? குளோரோஃபார்ம் முதலில் கைக்குட்டையில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அந்த கைக்குட்டை கண்மணியின் முகத்திலே வைத்து அழுத்தப்பட்டிருக்கிறது. விரல்கள் அழுத்திய இடங்களிலே குளோரோஃபார்ம் தோளில் ஏற்பட இந்த அடையாளங்கள் ஏற்பட்டிருக்கிறது. முகத்தின் வலது பக்கத்திலே ஒரு விரலும் இடது பக்கத்திலே 4 விரல்களும் அழுத்தப்பட்டிருக்கின்றன. ஆம், மேலே இருப்பது ஆள்காட்டி விரல் அடையாளம், கீழே உள்ளது சுட்டு விரல் அடையாளம். மேலே உள்ளது ஆள்காட்டி, கீழே உள்ளது சுண்டு விரல். அதாவது கண்மணியின் முகத்திலே குளோரோஃபார்ம் தெளித்த கைக்குட்டை இப்படித்தான் அழுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆம். அதாவது வலது கையினால். ஆம். எதிரி பொன்னிக்கு வலது கையை உபயோகிக்கவே முடியாது. முடியாது. அதனால் எதிரி இந்த குற்றத்தை செய்திருக்க முடியாது. செய்திருக்க முடியாது. That's all, your honor. பொன்னி, பொன்னி, உன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றம் ருஜுவாகவில்லை, அதனால் உன்னை விடுதலை செய்கிறோம். உட்காருங்கம்மா. இப்பதாமா கண்ணுக்கு நிறைஞ்சாப்புல இருக்கு. எனக்கும் இப்பதான் மனசு நிறைஞ்சாப்புல இருக்குது முருகா. பொன்னிக்கு கை சுகமாச்சுது, கண்மணிக்கு வாழ்க்கை சுகமாச்சுது. சொன்னா, இதுவரைக்கும் இந்த வீட்டுல கண்மணி எப்படியோ, இனிமே பொன்னியும் அப்படிதான். உன் குழந்தைகளோட நீ இங்கதான் இருக்க போற. பொன்னி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? தம்பி, இனிமே அப்படி செய்யாதீங்க. ஏன்? இன்னையில இருந்து அவங்க எல்லாம் இங்கதான் குடி. ஓ தம்பி, பர்மாவில் இருக்கிற உங்க அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்களே பொன்னி? ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சுந்தர். சொன்னா இப்பதாமா சில விஷயங்கள் எனக்கு புரியுது.
வளர்ப்பும் சூழ்நிலையும் தான் மனுஷ குணங்களை வேறுபடுத்துதுங்கிறது புரியுது. பெத்த பாசம் வேற, மத்த பாசம் வேறங்கிறதும் புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. பொன்னி, கண்மணி கடைசியா அவங்க சந்திச்ச போது அவர் தற்கொலையை பத்தி எதுவுமே கூறக்கூடாதுன்னு சத்தி வாக்கு வாங்கினியே, அது ஏன்? தற்கொலையை பத்தி சொன்னா அதுக்கு அவ காரணம் சொல்லணும். காரணம் சொன்னா அவ பூர்வாங்கம் எல்லாம் வெளியாயிடும். அந்த மாதிரி ஒரு அவமானம் கண்மணிக்கு வரக்கூடாதுன்னு தானே உன் லட்சியம். அதனால அப்படி செய்தேன். அடியேன் செல்வமே, அக்கா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு அக்கா யாருக்காவது கிடைச்சிருக்குமா? எல்லாரும் சௌக்கியமாயிருங்க, நாங்க வர்றோம். பொன்னி, கண்மணி, நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க, மறந்துடாதீங்க எங்களை. வணக்கம்.